ப்ரோஃபைல் பண்ணி உங்களுக்கு வந்து ஐ வாண்ட் கிவ் யூ த பெஸ்ட் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சது எனக்கு முடிஞ்சது நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஓகே சோ ஃபஸ்ட் நீங்க பாருங்க எப்படி இருக்கு நம்மளோட ஜிம்னேசியம் தெரியுங்களா ஜிம்லாம் போகும்ல சோ ஜிம் போறப்ப அங்க வந்து நமக்கு நிறைய பேர் சைனா பண்ணுவாங்க பேக்கேஜ்லாம் விப்பாங்க ஆனா முப்பத்தொண்ணாந்தேதி டிசம்பர் பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க தேதி எல்லாருமே ஜிம்ல வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ் சொல்லிட்டு எல்லாம் போய் சேருவாங்க ரைட்டா இந்த ஜிம் மெம்பர்ஷிப் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சேல் பிடிச்சிருப்பாங்க ஓவர் சேல்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரு நூறு தான் இருக்கும் ஆனா ஒரு இருநூறு முந்நூறு இடம் வித்துருவாங்க என்ன நம்பிக்கையில நம்ம விக்கிறாங்க எல்லாருமே வர மாட்டாங்கிற நம்பிக்கையில விக்கிறாங்க திடீர்னு எல்லா மெம்பரும் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு இடமே இருக்காது அந்த ஜிம்மும் ஓட முடியாது ஏன்னா அவ்வளவு பேர் வந்துருப்பாங்க சோ இந்த ஜிம் மெம்பர்ஷிப் விற்கிறவங்க மக்களோட பலவீனத்தை தான் அவங்க வந்து இந்த மெம்பர்ஷிப் விற்பாங்க அதாவது மக்கள் வந்து சொல்றாங்க இல்லையா நான் வந்து ஜிம்கு போவேன் இந்த வருஷம் நான் நல்லா வந்து அந்த தெரியும் நம்ம மக்கள் இப்படிதான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க நிறைய காசு கொடுப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி சொச்ச வெள்ளி ஒரு மாசம் எல்லாம் வருஷத்துக்கு பேக்கேஜ் மாதிரி எடுத்து கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிடுவாங்க அது பாட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம் இவங்களா போயிட்டே இருக்கு போவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆசை இருக்கு போனோம் சில பேர் சொல்லுவாங்க நான் கிரெடிட் கார்டு போட்டு கம்மிட் பண்ணணும் கண்டிப்பா போவேன் ஆனா போக மாட்டாங்க சோ இது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்லை ஏன்னா இந்த ஜிம்முக்கு போறது அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் எளிமையா எல்லாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம் அதனால கஷ்டப்படுவாங்க அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சரி இது வந்து நல்ல விஷயம் எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாரும் செய்யணும் இப்ப பாருங்க பேண்டமிக் கோவிட்னால வழிய போக முடியாது ஒரு ஹைக்கிங் போக முடியாது ஒரு ஜாகிங் போக முடியாது சைக்கிளிங் போக முடியாது எவ்வளவு விஷயம் செய்ய முடியாது தெரியுங்களா ஒரு ஸ்விம்மிங் போக முடியாது ஆஹ் நீங்க நாங்களாம் வந்து தைக்கொண்ட கிளாஸ் எல்லாம் போயிட்டு அதையும் நிப்பாட்டிட்டாங்க சோ எங்க தைக்கொண்ட சார் போனோம் நாங்கள் மார்ச் ப்ளூ பெல்ட் எடுக்க போறோம் சொன்னாரு அதையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதோட நிக்குது சரி என்னோட கனவு பாருங்க பிளாக் பெல்ட் எடுக்கணும்னு சோ அதுக்கு போய் திரும்பியும் இந்த வயசுல போய் ஜாயின் பண்ணி தைக்கொண்டா கத்துக்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி நடக்குது அதே மாதிரி ஸ்விமிங் போவோம் நினைச்சா போவோம் போக முடியாது ஜாகிங் போவோம் போக முடியாது ஹைக்கிங் நகரசிம்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ மவுண்டன் மலேசியால முன்னூறு மவுண்டன்ஸ் இருக்கு அதெல்லாம் ஆசை ஆனா போக முடியாது ஓகே ஒரு வசதி இருக்கு இதெல்லாம் செய்ய முடியாத நிலைமையில நம்ம என்ன மேடம் ஷீலா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் முந்தியாச்சும் வேலைக்கு போவோம் பிஸியா இருப்போம் சோ வேலைக்கு போவோம் பிஸியா இருப்போம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாடி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுங்களா பட் இன்றைக்கு உள்ள லைஃப் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லையே சோ வெயிட் பாட்டுக்கு போட்டுட்டு போகுது ஓகே நிறைய பேர்

ஓகே ஸோ அவ்வளவு மோசமா இருக்கு மலேசியாலேயும் அப்ப நம்ம லைஃப் எல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு நம்ம தாத்தா பாட்டிலாம் இருக்கா நல்லா சாப்பிடுவாங்க ஆனா அதே சமயம் அவங்க காலையில எந்திரிச்சு பல்லு வலுக்கி அவங்க வேலையெல்லாம் கடலாம் முடிச்சு அவங்க வேலைக்கு போய் சேரத்துக்குள்ள எவ்வளவு உழைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அப்ப பாலு கறக்கணும் அதுக்கு மாடை நீங்க போய் பிடிக்கணும் மாடை இழுத்துட்டு வரணும் அதை கட்டணும் இல்லையா அதெல்லாம் தானே அது இல்ல மாடு பால் தெரியும் பத்தி அப்புறம் வண்டி கட்டணும் அந்த வண்டி கட்டுறதுக்கு எஃபர்ட் போடணும் இல்லையா அதுக்கு வந்து அந்த சக்கரத்தை போட்டோம் இது பண்ணோம் அது பண்ணும் எவ்வளவு எஃபர்ட் வந்து அவங்க சாதாரமா ஈஸியா கிடையாது இன்றைக்கு என்ன நடக்குது ஒரு சாவி இருக்கு கையில அந்த சாவி கூட நீங்க திரும்ப கூட இப்ப ஒரு பட்டன் தோட்டா டக்குனுக்கு காடி பட்டன் திறக்குது ஜன்னல் வந்து இறங்குது இல்லையா இப்ப நம்ம நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஜன்னல்லாம் இறங்குது அந்த மாதிரி கையில தான் திருவிடும் ஓகே அது கூட இன்றைக்குள்ள குழந்தைங்க எல்லாம் பார்த்தது இல்ல ஜன்னல்ல காடி எல்லாம் பார்த்தது இல்ல தெரியுங்களா காடிக்கு பட்டன் கத்தாதான் ஜன்னல் ஏறும் இறங்கும் அது என்னது ஜன்னல் திருவுற காடி அப்படின்றது கேப்பாங்க அந்த மாதிரி காலம் வந்து அவ்வளவு வேகமா உணவு திங்ஸ் ஆர் சேஞ்சிங் நோ அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதை பண்றப்ப நம்மளுக்கு தெரியாது ஆனா நீங்க சில விஷயங்கள் உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி பாருங்களேன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் குரோ அப் பண்றப்ப உங்களுக்கு ஆச்சரியமாக ஆமாவா ஏகவுண்ட் இல்லாத காடிலாம் எவ்வளவு அதுதான் சாதாரணம் இப்ப இருக்கு கார்ல ஏகவுண்ட் கிடையாது இல்லையா இப்ப இருக்கு கார் ஏகவுண்ட் இல்லாத கார் கிடையாது போதும் இல்லையா அப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுது ஆனா சாப்பாடு இன்னும் ரீச் ஆகுது பாருங்க

ஒரு ஆடு சாப்பிடுறதால அது வந்து தீபாவளிக்கு சரிங்களா இப்ப எப்படி இருக்கு சாப்பிடலாம் சாப்பிடலாம் நம்ம சொல்றாங்க நாங்க வந்து டெய்லிப்பட்டோங்க எங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியல எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கூப்பிட்டு போனதே இல்ல கே என் டைம்ல கேசியே இல்ல அப்படின்றாங்க இப்ப வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் இல்லையா நம்மளுக்கு வசதி வந்துருச்சு வசதி வசதின்ற பேர்ல நல்லா ரிச்சா குவாலிட்டியா அன்ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோம் சரிங்களா நல்லா கொழுப்பு வாய்ந்த சாப்பாடு இனிப்பு சீனி எண்ணெய் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அழுவுக்கு மீறி ஸோ அந்த சாப்பாடு முறை பேர்ஸ்டா போயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து லைஃப் ஸ்டைல வந்து நமக்கு குறைவான வேலை ஆயிடுச்சு ஸோ ரெண்டு பக்கமும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேலன்ஸ் இல்லாம போகுது ரிச் ஃபுட் அன்ஹெல்தி ஃபுட் விதவுட் எனி குட் என்ன சொல்றதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ப்ரொபோஷனா இல்லாம சாப்பிட்றது

ஸோ எங்க போனாலும் டிரைவ் பண்ணி போறது நீங்க சிங்கப்பூர்ல போய் கேளுங்களேன் சாப்பாடுக்காக நாங்க மலேசியால வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ் பண்ணி போனோடே ஆச்சரியப்படுவாங்க அவங்க எல்லாம் வீட்டு கீழே இறங்கி வந்து அங்க சாப்பாடு சாப்பிட்டு மேலே ஏறிடுவாங்க பிளாட்ஸ்க்கு அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இங்கதான் நம்ம வந்து சாப்பாடு தேடி போவோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் போவோம் ஒரு மணி நேரம் போவோம் டிரைவ் பண்ணி ஒரு நல்ல சாப்பாடு கடை வேணும்னு இல்லையா அப்ப அவ்வளோ ஒரு வித்தியாசம் அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் ஒரு வீட்டுக்கு எத்தனை காடிங்க இருக்கு காடி வந்து ஆளோட கூட இருக்கிற வீடுலாம் நிறைய இருக்கு சரிங்களா ஓகே அவ எல்லார் வீட்லையும் நாலு காடி அஞ்சு காடு வீட்டில் பாத்தீங்கன்னா மூணு பேர் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு வந்து கார் வந்து வசதியாயிருச்சு நம்ம லைஃப் அப்போ பாருங்க யார் வந்து வேலை கஷ்டப்படுச்சிரா வெளிநாட்டுலேருந்து வந்து வேலை செய்யறோம்னா கஷ்டப்படுத்தேன் ஃபாரினர்ஸ் ஒர்க்கிங் ஹார்ட் என் ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது நம்மளுக்கு சோ நம்மளோட வேலை பாருங்க ரிலேஷன்ஸ் அதான் நம்ம தெரியுங்களா உலகத்துலையே யூடியூப் பார்க்குற கூட்டம் யூடியூப்ல வந்து நம்ம ரெக்கார்ட் செஞ்சு வச்சிருக்கோம் மலேசியா போலே சரிங்களா அதுலயும் நம்மளோட ஃபேவரட் பேப்பர்லயே வந்துருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஸோ இது பாத்தீங்கன்னா எத்தனை விதமான வியாதி நம்ம சாப்பாடு சாப்பிட்றனால நம்ம லைஃப் செகென்ட்ரியானால டயாபெட்டிக்கு ஸ்ட்ரோக்கு ஹார்ட் டிசி ஸ்லோ கால் செல்த் கான்ஃபிடென்ஸ் ஃபேட்டி லீவர் டெத் இதுல லீஸ்ட் ஒர்ஸ்ட் அண்ட் தெரியுங்களா இந்த லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆக குறவான ப்ராப்ளம் உள்ளது ஏன்னா அது வந்து ஒரு மன மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றதெல்லாம் வந்து உடல் ரீதியா வந்து நம்மளுக்கு கெடுதல் கொடுக்கும் ஹார்ட் டிசீஸ் கெடுதல் கொடுக்கும் ஸ்ட்ரோக் கெடுதல் கொடுக்கும் டயபெட்டிஸ் கெடுதல் கொடுக்கும் இதெல்லாம் முத முதல்ல நம்மளுக்கு வந்து சுகர் ஏறும் வயிறு போயிடும் வெயிட் போடும் வெயிட் போடும்னா டயபெட்டிக் வரும் டயபெட்டிக் வந்த கையோட என்ன வரும் அதே ஒட்டி தான் வந்து லிவர் வரும் அது ஒட்டி தான் வந்து ஹார்ட் டிசீஸ் வரும் அது ஒட்டி தான் பிபி ஏறும் பிபி ஏறினா ஹார்ட் டிசீஸ் வரும்

ரொம்ப அப்படியே இரிடேட்டடா இருக்கும் டயர்ட் ஆகும் லெத்தாஜிக் ஆயிருவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அப்படியே சாப்பாடு ஒரு நம்ம 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 இருக்கும் ஓகே எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து டயட் பண்ணாங்கன்னா அப்படியே வெறியா இருவாங்க தெரியுமா சாப்பிட வேணும் கடிக்கணும் அவங்களுக்கு அந்த 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 வெறி வந்துடும் ஓகே இது வந்து வெரி ஸ்கேரியா இருக்கும் பாக்குறதுக்கு பட் அவங்களுக்கு முடியாது செய்ய முடியாது அவங்களால ஓகே ஸோ இந்த மாதிரி டயட் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்னா பாடி யோசிக்கும் ஆஹா நீ வந்து என்ன பட்டினி படுறியா அடுத்த மாட்டி பாரு நான் டபுளா வந்து சாப்பாடு முழுங்குற அமுக்குற சாப்பிட அதாவது சாப்பிட்ட சாப்பாடை அதுவும் வந்து பிடிச்சி வச்சுக்கோ விடாம சோ இதோ ஒரு ப்ராப்ளம் தெரியுங்களா சோ பீப்பிள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது வென் யூ வென் யூ கிரேவ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரீமா செய்யும் நம்ம சாப்பாடு அதாவது நம்ம பாடியில கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா கொழுப்பு தானே வந்து ஃபேட்னு சொல்றோம் அந்த கொழுப்பு எதுக்காக வந்து ஆண்டவன் அந்த மாதிரி கொடுத்துருக்காருன்னா நம்ம வந்து டெய்லி சாப்பிட முடியல அப்படின்ற பொழுது அந்த கொழுப்பு கரைஞ்சி உணவா ஆகணும் ஒட்டகம் இருக்குல்ல ஓகே சேர்ல ஒட்டகம் இருக்குல்ல அந்த ஒட்டகோட முதுகுல பாத்தீங்கன்னா ஹம்ப் இருக்கும் இல்லையா அந்த தான் வந்து அதுக்கு வந்து அதோட அந்த அது ஃபுட் ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம் தெரியுங்களா ஓகே ஃப்ரிட்ஜ் மாதிரி இல்ல அந்த கொழுப்பு மாதிரி அது வந்து அங்க வச்சிருக்கும் அது வந்து சாப்பிடாம இருந்தாலும் அது வந்து அப்படியே கரைச்சு 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 யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம பாடியில இருக்கிற கொழுப்பும் அந்த மாதிரி தான் அது வந்து யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டா அது கொழுப்பா ஆகுது ஓகே அதை நம்ம யூஸ் பண்ணாம அங்கேயே வச்சிருந்தோம் என்ன ஆகும் காலப்போக்கில வந்து அது வந்து கொழுப்பாவே இருக்கும் தம்பா பண்ணிட்டே போறோம் நம்மளுக்கு எதுக்கு ஸ்டோரேஜ் தம்பா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ரெண்டு மூணு நாலு ஃப்ரிட்ஜ் நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ணியும் அந்த ஃப்ரிட்ஜ்லாம் யூஸ் பண்ணாதான் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து குறையும் புரியுதுங்களா சில பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ரெடி மூணு நாலு ஃப்ரிட்ஜ் தூக்கி வச்சுக்குவாங்க அப்புறம் என்ன பண்றது ஓகே குறைக்க முடியாது அந்த வெயிட்டை ஸோ நீங்க வந்து கண்டிப்பா அது வந்து மைண்ட் செட் பண்ணி நீங்க வந்து யோசிக்கணும் என் பாடியில ஃபேட் இருக்கா அந்த ஃபேட்டை யூஸ் பண்ணணும் பிகாஸ் யூனோ எல்லாருடைய ஸ்கெலிட்டன் எலும்பு இருக்கு இருக்குல்ல எலும்பு கூட வந்து ஒரு சைஸ்ல தான் இருக்கு ஸோ நம்ம வந்து அந்த சைஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ப்ராப்ளம் நம்ம வெயிட் சிஸ்டம்க்கு ப்ராப்ளம் நம்மளுக்கு வேற வேற ப்ராப்ளம்லாம் வரும் ஓகே சின்ன சின்னதா சொல்றேன்னு ஸ்கின் டிசீஸ் வரும் அக்ஸிமா வரும் கால் அரிக்கும் வேற வேற மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் அது தவிர்த்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய ப்ராப்ளமும் வரும் ஓகே அங்கதான் வந்து அந்த இன்சுலின் ரிஜிஸ்டர் ஆகும் இன்சுலின் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அப்படியே நம்ம சுகர் வந்து பாய்க்கிறது நம்ம பாடியால் பாய்க்க முடியாது ஒழுங்கா ரொம்ப இன்சுலின் பாய்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படியே வந்து வெயிட் போடும் வெயிட் போடாதாலாம் டப்புனு வெயிட் போட ஆரம்பிப்பாங்க வெயிட் போட்டு 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 திடீர்னு பார்த்தா

ஸோ இன்னொரு ஷார்ட் டேர்ம் என்ன பண்ணுவாங்க வெயிட் லாஸ் பீல் சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் பீல் தான் என்ன தெரியுங்களா லபக்குன்னு சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்து அந்த அந்த பில்லாம் இருக்குல்ல அவங்க வெயிட்டை குறைச்சிடணும்னு சொல்லி இதெல்லாம் வெரி டேஞ்சரஸான ஒரு மெத்தட் ஏன்னா வெயிட் லாஸ்க்கு உள்ள பில்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ட்ரக் சில ட்ரக்ஸ் போய் என்ன பண்ணுவோம் பிரெயினு போய் இஃபெக்ட் பண்ணுவோம் நம்ம வந்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை சொல்லணும்னா பைத்தியமாகும் ஒரு லெவல்ல வந்து நம்மள வந்து மென்டலி வந்து நம்மளோட வந்து பிரெயினை வந்து போய் கச்சா பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்புறம் வேற மாதிரிலாம் கண்டவ்வாங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாடியை கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசம் மூளைதான் சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து மூளையை பாய்ச்சி நம்ம வயிற்ற வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் பசி எடுக்காம இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு மாத்திரமா வைட்டமின்ஸ் இல்ல இந்த பில் எல்லாம் இருக்கு அப்புறம் பிறகு நான் வந்து அந்த சைடு இஃபெக்ட் எல்லாம் காட்டுறவங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி சைட் உள்ள மருந்து எல்லாம் சாப்பிடுறாங்க ஆளுங்க அப்ப அவங்க பிரெயின் என்ன நம்ம சொல்லுவாங்க உனக்கு பசிக்கல அப்படின்றோம் அப்போ பசிக்காது ஆனா அந்த மருந்து போய் எல்லா மருத்துக்கும் சைடு இஃபெக்ட் இருந்தாலும் அது கண்டதெல்லாம் பண்ணும் பிரெயினை வந்து சம்மந்தப்பட்ட கச்சாவை பண்ற மாதிரி மருந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி ஏன்னா அது வேற வேற பிரச்சனை உருவாக்கும் ஆனா நம்ம ஆளுங்க தெரியாம அதையும் சாப்பிட்டு இருப்பாங்க அப்புறம் லிப்போ சக்ஷன் வெட்டி எடுத்துடுவாங்க கொழுப்ப சரி இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறாங்க பார்க்க ஷேப் மாறிடும் ஓகேங்களா வெட்டி எடுத்துட்டு தைச்சிடுவாங்க உடம்ப இதெல்லாம் நடக்குது உண்மையிலேயே இருக்குதுங்களா ஓகே நீ உங்களுக்கு தெரியும் அந்த எய்தெட்டிக் கிளினிக் பியூட்டி கிளினிக்ஸ் பிளாஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க வெட்டி எடுத்து கொழுப்பெல்லாம் எடுத்துருவாங்க இல்லையா ஆனா உள்ளுக்கு அண்டிக்கிட்டு இருந்த கொழுப்பு நம்ம ரத்த கோல இருந்த கொழுப்பு நம்மளோட இதயம்ல இருந்த கொழுப்பு எல்லாம் குறையில பார்க்க நல்லா இருக்கும் ஆனா பார்க்க நல்லா இருந்தாலும் உள்ளுக்கு குறைக்கல இல்லையா சோ நீங்க வந்து அது வந்து ஈக்குவலா பேர்ன் பண்ணி அதெல்லாம் குறைக்கணும் அது விடாம அது செய்யாம ப்ராப்பரா கரெக்டான முறையில வந்து நம்ம வெயிட் குறைக்காம திருப்புன்னு வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சா என்ன நடக்கும் அவங்களுக்கு வேற ப்ராப்ளம் வரும் இன்னொரு மாதிரி சர்ஜரி இருக்கு அதுக்கு பேர் வந்து பேரிய சர்ஜரி நிறைய பேர் ஸ்லிமிங் செய்ட்ரிக் சர்ஜரி பாத்தீங்கன்னா வயிறு இருக்குல்ல ஓ எனக்கு வயிறு தான் பிரச்சனை நான் ரொம்ப சாப்பிட ஏன்னா வயிறு ரொம்ப பசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறை வெட்டி சின்னதா தெச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஆள் இருக்காங்க ஓகே எங்க குரூப்லயே ரெண்டு பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஓகே வயிறை வெட்டி சின்னதா தெச்சவாங்க இதெல்லாம் வந்து முந்தி வந்து நம்ம கேள்விப்படவே மாட்டோம் ஏன்னா அது வந்து வெளிநாட்டுல தான் செய்வாங்க அப்படிலாம் யோசிப்போம் பட் இங்க மலேசியால இப்ப வந்து அது நார்மல் காமனா இருக்கு ஓகே அதுல ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அந்த அந்த வெட்டி தைச்சனால அவங்களுக்கு பசி சின்ன சின்னதா எடுத்துக்கிட்டே இருப்போம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் சைட் இஃபெக்ட் ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்து நம்ம கரெக்டான முறையில நம்ம வந்து அழகா வந்து சாப்பிட்டு அந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ண நம்மளுக்கு நல்லா இருப்போம் ஸ்லிமிங் சென்டர்ஸ் கமெண்ட் ஹை காஸ்ட் ரொம்ப வேலை எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஸ்லிமிங் போவாங்க ஓகே அது ஒர்க் பண்ணுதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் சரிங்களா கிராஷ் டயட் செஞ்சா பாருங்க தப்புன்னு வெயிட் போடும்

இந்த பிராண்ட் பேர் வந்து ஜெனிக்கல் உள்ளுக்கு இருக்க மருந்து பேர் ஆர்லிஸ்தா இது வந்து இது வந்து மேமா டாக்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க ஓ வெயிட் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மருந்து ஓகேங்களா ஆனா என்னன்னா நீங்க டாய்லெட் போகும்போது எல்லாம் எண்ணெய்யா போவோம் ஓகே சம்டைம்ஸ் வந்து எண்ணெய் வந்து அவங்க டாய்லெட்ல மட்டும் போனா பரவாயில்ல வேற நேரத்துலயும் என்ன எப்படி இருக்கும் ஆயிலி ஸ்டூல்ஸ் சொல்லுவாங்க நல்லா இருக்காது கம்ஃபர்டபுளா இருக்காது ஓகே அதே மாதிரி பாருங்க இது வந்து இன்னொரு இதுதான் நான் சொன்ன பிரெயின் சம்மந்தப்பட்டது ஓகே இங்க பாருங்க இது வந்து நான் எடுத்தது வந்து டைரக்ட்லி அந்த

அந்த மொட்டல் அதாவது சாவு வராம தடுக்கிறதுக்கு என்ன மத்த மத்த வியாதி எல்லாம் வராம இருக்கு அது கரெக்ட் குட் சேஃப்டி ப்ரொஃபைல் அதாவது நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ரைட் எஃபெக்டிவ் இன் ரெடியூசிங் டென் பர்சன்ட் பாடி வெயிட் இன் ஒபீஸ் பேஷன்ஸ் அதுவும் ரைட் ஓகேங்களா பட் எங்க ப்ராப்ளம் தெரியுமா இதெல்லாம் சரிதான் ஆனா அங்க கீழே பாருங்க கான்ட்ரா இண்டிகேஷன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த பெரிய சின்ன சின்ன எழுத்துல இதுதான் நம்ம ஆளுங்க படிக்க மாட்டாங்க சோ நான் படிச்சு காட்டுறேன் ஹிஸ்டரி ஆஃப் கார்டியோஸ்குலர் டிசீஸ் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது ஓகே

எல்லா ட்ரக்ஸ்க்கும் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இருக்கு ஓகே ஸோ டாக்டர் வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க யோசிச்சு அதை பிளான் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனா கண்டபடி வந்து நீங்க போய் எல்லாமே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இவங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க போய் கேஸ்லாம் போட முடியாது நீங்க போய் கேஸ் போட முடியாது நான் இது சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் அந்த கிளியரா சொல்லிட்டேனே இல்லையா நான் வந்து என்னோட பேப்லெட்லையும் எழுதி போட்டிருக்கேன் இந்த பிரச்சனைலாம் உனக்கு வரும் உங்களுக்கு தெரிஞ்சு தானே சாப்பிடுற நீங்க சொல்ல முடியுமா நீ எனக்கு தெரியாதுலா நான் வந்து தெரியாம சாப்பிட்டு விட்டேன் இந்த மருந்தை நோ உனக்கு எல்லாமே தெரியணும் புரியுதுங்களா அதுதான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிதான் கேட்பாங்க இப்ப நீங்க போயிட்டு எல்லாருமே வேக்சின் போட்டீங்க இல்லையா அந்த வேக்சின் சைட் இஃபெக்ட்ல உங்களுக்கு சொல்லி சைன் வாங்கினாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தெரியும் நினைச்ச ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கவர்ட் சொல்லிட்டேன் சொல்லியாச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி டேஞ்சர்ஸ் எல்லாம் டோன்ட் கோ இன் டுட் ஸோ யூ தேர் ஆர் அ பெட்டர் ஹெல்த்தியர் வே ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி சிம்பிளான ஒரு ப்ராசஸ் கலரி இன் கலரி அவுட் அவ்வளோதாங்க கலரி இன் என்ன சாப்பிட போறீங்க மெயினாக மூணு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஓகேங்களா வெளியாகிறது மூணு வழி தான் ஆக்டிவிட்டி அதாவது எக்ஸசைஸ் வேலை செய்யறது ரெண்டாவது பிஎம்ஆர் நீங்க ரெஸ்ட் பண்றப்ப எவ்வளவு கேலரி பாடி பர்ன் பண்ணுது மூன்றாவது அந்த சாப்பிட்ட சாப்பாட உங்க பாடி ஜீரணம் பண்ணுது அது மூணு தான் உங்க கேலரி வந்து யூஸ் பண்றது ஓகேங்களா சோ இதுல வந்து நம்ம ஏன் நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட சொல்லுவோம் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் வந்து சீக்கிரமா சுகரா மாறும் சுகர் வந்து பாடி வந்து ஃபேட்டா மாற்றும் புரோட்டீன் சாப்பிடும் பாத்தீங்களா ப்ரோட்டீன் வந்து அது வந்து ஜீரணம் பண்றது கஷ்டம் நம்ம பாடியால அதை யூஸ் பண்றதுக்குள்ள இன்னும் நிறைய பேர்ன் பண்ணும் பாடி ஓகே சோ நீங்க ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா உங்க பிஎம்ஆரும் ஏறும் அதாவது ப்ரோட்டீன் சில பேர் யோசிச்சு ஏன் ப்ரோட்டின் சாப்பிட சொல்றாங்க ப்ரோட்டீன் சாப்பிட நல்லதா இல்லையா ஓகே ப்ரோட்டின் சாப்பிட்டா உங்களோட சுகர் லெவல் ஏறாது சுகருக்கும் ப்ரோட்டீன் சம்பந்தம் இல்ல ரெண்டாவது இன்சுலின் ஏறாது இன்சுலின் ஏறலன்னா உங்களுக்கு நிறைய வியாதி வந்து வராது இன்சுலினுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு அது வரதுக்கு அலுவுக்கு மாரி யூஸ் பண்ணா வேற வேற ப்ராப்ளம் வரும் இல்லையா புரோட்டீன் உங்களோட அந்த பர்னிங் ப்ராசஸ் இன்னும் டிஃபிகல்ட் ஆகும் அப்போ பாடி வந்து கஷ்டப்படும் அந்த ப்ரோட்டீனை வந்து ஜீரணம் பண்றதுக்கு கஷ்டம்னா போய் கிட்னி அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்காதீங்க கஷ்டம்னா வந்து ஜீரணம் பண்ணி உடம்புல அப்சார்ப் பண்றதுக்கு ஓகே அந்த ப்ராசஸ் கூட கேலரி பர்ன் பண்றதுனால ப்ராசஸ் லாங்கர் ஸோ உங்களோட பாடி என்ன பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு பதில் அது வந்து உங்களோட ஃபேட்ட யூஸ் பண்ணும் ஐயோ கஷ்டம் அதாவது நீங்க வந்து சொல்றீங்க பத்து பிளாக் சுத்திட்டு வானு அது சுத்தி பார்த்த கூட கண்ணு முன்னுக்கு வந்து ஃபேட் இருக்கு ஓகேங்களா இந்த கடை கண்ணு முன்னுக்கு இருக்கு இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாடி வந்து இருக்கிற கொழுப்பை வந்து பாய்க்கும் அதை பாய்க்க வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே சோ பாடி கீன்னு நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஓகே இந்த பாடி கீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது பட் உங்களுக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரஃப் ஆன ஒரு ஐடியா நீங்க புரிஞ்சுச்சுன்னா அப்படி டெஸ்டிமெண்ட்ல வச்சு நீங்க இன்னும் நல்லா லேர்ன் பண்ணணும் நிறைய நீங்க லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண உங்களுக்கு நாலேஜ்ல கிடைக்கும்

ஓகேங்களா இது வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு பதில் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க வெயிட் குறையும் ஏன் குறையுது மொதல் பேச்சுல பார்த்தோம் பாத்தீங்களா அது வந்து அந்த கேலரிய வந்து குறைக்குது நீங்க ஏற்கனவே வந்து சாப்பிடுற கேலரி வந்து ஒரு வாட்டி சாப்பிடுறீங்க ஓகே நாசி கண்டர் சாப்பிடுறீங்க நசி கண்டார் தெரியுமா தெரியாது உங்களுக்கு வந்து நாசி கண்டர்னா அந்த சோறு எடுத்து போட்டு நிறைய காய்கறிலாம் வச்சு நிறைய வச்சு சாப்பிடுறீங்க அது ஒரு லோ கேலரி சத்துரிப்பு ரூபாய் கேலரி வருது வச்சுக்குமே இது சாப்பிட்டீங்கன்னா ஒரு முந்நூறு கேலரி இருநூறுல இருந்து முந்நூறு கேலரி தான் வரும் சோ அது ஒரு கலரி குறவு அப்ப அந்த மிச்சம் ஐநூறு கலரி இருக்கு பாத்தீங்களா அது உங்க பாடியில ஏறல ஓகே ஏறாதனால உங்க பாடிக்கு அந்த கலரி வேணுமே அப்ப அது என்ன பண்ணும் உங்களோட பாடியில இருக்கிற அந்த கொழுப்பு வந்து கரைச்சு யூஸ் பண்ணும் இதுதான் ஐடியா ஓகே சோ நீங்க வந்து மீல் ரிப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு சோறு சாப்பிட்டு அது இதையும் சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி வெயிட் தான் போடும் ஓகே ஏன்னா இது ஒரு முன்னூறு கலரி அப்புறம் சாப்பிட்டது ஒரு எயிட் ஹண்ட்ரட் கலரிஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கலரிஸ் ஆயிரும் ஓகேங்களா சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டா உங்களுக்கு புரியணும் பாடிக்கு வந்து இட்ஸ் நாட் அ

வெளியில இருக்கிறவங்க ஒன் சைட் ஃபிக்ஸ் ஆல் எல்லாருக்கும் ஒரே ஜாமா கொடுத்துருவாங்க ஒரே மாதிரி இங்க வந்து அப்படி இல்ல வேற ஒரு ஆளுக்கு நம்ம வேற வேற மாதிரி நம்ம அசஸ் பண்ணி தான் கொடுக்கணும் பர்சனலைஸ் அசஸ்மெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு உங்களுக்கு அப்புறம் இந்த பாடி கீப் ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் கிடைக்கும் இன் பாடி பேங்க் இன் பாடி டயல் இருக்கு அதெல்லாம் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அதாவது பாருங்க உங்க லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவீங்க இதெல்லாம் நீங்க கவர் பண்ணாதான் ப்ராப்பரா உங்களுக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும் நல்ல ஸ்லீப் இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும் மீல் ஹேபிட்ஸை பார்த்துக்கணும் ஓகே என்ன சாப்பிட்றேங்க தெரியணும் மைண்ட் செட் வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கணும் டயட் டைப் நீங்க பார்த்துக்கணும் ஓகே ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்புட்னா கூறான அடிப்படை அவுட்புட் இதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு இன்புட்னா சாப்பிட்றது அவுட்புட்னா எக்ஸசைஸ் வேலை செய்யறது ஸோ ஒண்ணு நீங்க சாப்பாடு குறைச்சிட்டு வேலை செய்யாமல் இருந்தா உங்க வெயிட் குறையும் இல்லை சாப்பாடு மெயின்டைன் பண்ணிட்டு வேலை அதிகமா செஞ்சீங்கன்னா எக்ஸசைஸ் ரன் பண்றது வேலை அதிகமா செஞ்சீங்கன்னா உங்க வெயிட் குறையும் ஓகேங்களா இது சிம்பிள் அப்ப உணவு வந்து குறைவா இருந்து எக்ஸசைஸ் கேலரி கூட இருந்துச்சுன்னா உங்க வெயிட் குறையும் உணவு கூட இருந்து எக்ஸசைஸ் குறைவா இருந்துச்சுன்னா வெயிட் போடும் உணவு குறைவா இருந்து ஓகே உணவு நார்மலா இருந்து எக்ஸசைஸ் அதை விட குறைவா இருந்துச்சுன்னா ஸ்டில் வெயிட் போடும் புரியுதுங்களா இல்ல உணவு கூட இருந்து எக்ஸசைஸ் நார்மலா இருந்தாலும் வெயிட் போடும் பேலன்ஸ் பண்ணணும் அந்த கேலரி வந்து எவ்வளவு சைட்ல எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்

லேடிஸ் இருக்காங்க பிரெக்னடா இருக்காங்க அவங்க வந்து மார்னிங் சிக்னஸ் இருக்கும் வாமிட் பண்ணுவாங்க சாப்பிட முடியாது இல்லையா சோ சாப்பிட முடியாது வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களை வந்து இந்த பாடி கீ மீல் ரிப்ளன் வந்து கலக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சொல்லுவோம் சோ அவங்களுக்கு வந்து எப்ப வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அதை குடிக்கும் போது அந்த வாந்தி வந்து எடுத்துட்டு இருந்தாலும் அவங்க உடம்புக்குள்ள வந்து சாப்பாடு வந்து அந்த பாடி கீ மூலமா கொஞ்சமாச்சு போமா இல்லையா ஏன்னா வாந்தி எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வழியாவது கரெக்டா இல்லையா ஸோ தேர் வில் பி லக் அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டர் உங்களுக்கு பாடில இறங்கிட்டே தான் இருக்கும் அப்ப அந்த பேபிக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் நீங்க நல்லா நிறைய எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வந்து வாமிட் பண்ணி வாமிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுவாங்க தண்ணி ஏற்றதுக்கு ஏன் தண்ணி ஏத்த அனுப்புறாங்கன்னா ஏன்னா பாடியில குளுக்கோஸ் குறைஞ்சிருச்சு சத்து குறைஞ்சிருச்சு இல்லையா அப்ப இந்த பாடிக்கு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து எடுக்க தேவையில்லை ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்துலாம் கிடைக்குது வைட்டமின்ஸ் சத்து உணவு எல்லாமே இருக்குதுங்க அப்ப நீங்க வந்து டபுள் எக்ஸ் எடுக்கணும் எடுக்க முடியாத சூழ்நிலை டெய்லி எடுக்காத எடுக்க முடியாத சூழ்நிலை மத்த மத்த வைட்டமின் எடுக்க முடியாத சூழ்நிலை நீங்க இதை எடுக்கலாம் இட்ஸ் அ மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே ஹூ ஆல்ஸ் கேன் டேக் இப்ப ரொம்ப அப்படி ரொம்ப தின்னா இருக்காங்க வெயிட் போடணும்னு ஆசை ஓகே அவங்க எடுக்கலாம் நான் சொன்ன பாத்தீங்களா முதல்ல சாப்பாடோட அது எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாம் இதுவும் புரோட்டீன் ஓகே சில எக்ஸ்ட்ராவா எடுத்தீங்கன்னா நல்லா வந்து வெயிட் போடும் பிகாஸ் எக்ஸ்ட்ரா கலரிஸ் தான் ஓகே வயசானவங்க சாப்பிட முடியல படுத்த படுக்கையா இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க லிக்விட் டயட் தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா லிக்விட் டயட் தான் சாப்பிட முடியும் தே கேனாட் ஈட் சாலிட் ஃபுட் அப்படி இருக்க இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் இட்ஸ் அ மீல் ரீப்ளேஸ்மெண்ட் புரியுதுங்களா சோ இது வந்து தாராளமா கொடுக்கலாம் கொடுங்க ஓகே சோ டோன்ட் திங்க் இது 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 வந்து நான் வந்து ஒன்லி வந்து வெயிட் லாஸ் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை உதவி செய்யும் பட் இது வந்து ஒரு மீல் அதாவது செய்ய நியூட்ரியன் வயசானவங்க அடிப்பட்டவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாம் கலக்கி குடுக்கலாம் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நிறைய பேர் வந்து நாங்க வந்து கோவிட்ல வந்து கூட சாப்பிட முடியல கஷ்டமா இருக்கட்டும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் போடிக்கு ஒரு பேக்கெட் போட்டுட்டு புரோட்டீன் போடிக்கு வந்து நல்ல ஒரு மீல் தெரியுங்களா உங்களுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு இருக்கு இதுல கார்போஹைட்ரேட் கிடைக்குதா இல்லையா இது வந்து வந்து நல்ல ஒரு ஓகே சோ அவங்களுக்கு வந்து சாப்பிட இல்லாம இருக்கிறதுக்கு ஓ இது போய் நான் டாக்டர் கிட்ட கேக்குறோம் பால் குடிக்கிறதுக்குன்னு டாக்டர் கேப்பீங்களா சோ இது இதுதான் வந்து சொல்லணும் பால் குடிக்கணும் அப்படின்னா டாக்டர் போய் கேட்பீங்களா பால் குடிக்கலாமான்னு சரி பால் குடிக்க முடியாதான் ஓகே சந்திக்கிறோம் தட் மே பி ஒரு ஸ்பெஷல் கேஸ் வச்சுக்கோங்க பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் நீங்க வந்து இதெல்லாம் குடுக்கலாம் ஓகேங்களா இது குடுக்கலாம் இது கூட நீங்க மத்த மத்த வைட்டமின்ஸ் அரைச்சு போட்டும் குடிக்கலாம் ஓகே ஸோ எக்ஸ்ட்ரா வேணுமா சில வைட்டமின்ஸ் சில சத்து உணவு இது கூட நீங்க அரைச்சு போடலாம் அதையும் குடிச்சு அதையும் வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க தம்பாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே ஓகே ஸோ அண்டர் வெயிட் ஓகே இதுல வந்து மில்க் இல்ல சரிங்களா ஓகே

சோ புரோட்டீன் அண்ட் பாடி கீ என்னது புரோட்டீனும் இருக்கும் பாடி கீ இருக்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட தான் சோ யூ கெட் புரோட்டீன் அண்ட் பாடி கீ நம்ம சொன்னால இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரி புரோட்டீன் வந்து மேக்ரோ நியூட்ரியன் பாடி கீ வந்து ஓகே மத்ததெல்லாம் இருக்கு உங்களுக்கு மீல்ல கிடைக்க வேண்டியது சோ ஒரு காம்பினேஷன் ஓகே இது போதும் இஃப் ஆக்சுவலி இது போதும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பாலம் கொடுத்து இது தேவையில்லை இது வந்து ஆல்ரெடி பேசிக்கா உங்களுக்கு இருக்கு பட் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் யோர் பர்பஸ் எதுக்காக நீங்க எடுக்கிறீங்கன்னா கேள்வி ஓகே நல்ல நார்மலா டெய்லி வந்து ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக இதுல நீங்க குடிச்சிட்டே இருக்கலாம் டெய்லி நாத்திங் ராங் ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு மேஜிக்கல் புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு இல்லையா தெரியும் உங்களுக்குலாம் ஓகே சோ weight loss க்கு வந்து ஹெல்ப் பண்றது எய்ட் பண்றதுக்கு சோ weight loss எய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து weight loss ப்ரோகிராம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு புதுசா வந்த ப்ராடக்ட் பேர் என்ன நியூட்ரலைட் கிரீன் டீ பிளஸ் ஓகே இது வந்து ஆல்ரெடி சிங்கப்பூர்ல வந்து ரொம்ப ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருந்துச்சு லாஸ்ட் 2 டு 3 இயர்ஸா சோ நீங்க வந்து இது வந்து நீங்க வந்து உங்க டீம் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணலாம் வெயிட் லாஸ்க்கு வந்து உதவி செய்யும் இது ஓ நான் இது மட்டும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணுமா இல்ல இது மட்டும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணாது இது வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஏத்தோம் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னா உங்க பாடி வந்து பர்ன் பண்ணி சொல்லணும் முதல்ல கேலரிஸ ஓகே அந்த கேலரிஸ பர்ன் பண்றது ஏத்தி விடும் புரியுங்களா அப்ப உங்களோட பர்ன் பண்றது வந்து அதிகமாக்கும் நம்ம கிட்ட வந்து எக்ஸஸ் எனர்ஜி ட்ரிங்க்லயும் வந்து ரெண்டு பிளேவர் இருக்கு ஃபயரி ப்ளேஸ் ரெண்டு பிளேவர்ஸ் இருக்கு தெரியலன்னா போய் தெரிஞ்சுக்கோங்க என்ன பிளேவர்ஸ் அது ரெண்டுலயும் வந்து அதுலயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோடக்ட் இருக்கு கிரீன் காஃபி எக்ஸ்ட்ராக்ட் அது வந்து உங்க பாடி வந்து ஹெல்ப் பண்றது எக்ஸசைஸ் செய்யறப்ப ஜிம்க்கு போறப்ப சைக்கிளிங் போறீங்களா இல்ல சும்மா டான்சிங் பண்றீங்களா இல்ல ஒரு ஜும்பா செய்யறீங்களா அது சாப்பிட்டா செய்யும் இன்னும் கூட உங்க பாடி பர்ன் பண்ணும் நார்மலா பர்ன் பண்ணது இல்லையா ஃபேட்டை இது சாப்பிட்டா வந்து அதிகமா பர்ன் பண்ணும் ஓகே சோ இது வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க டூ டைம்ஸ் டே வித் மீல் சாப்பிட சொல்றாங்க சோ நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இருக்கிறப்ப யூ ஆட் திஸ் இன் ஆட் திஸ் இன் ஓகே கீழே பாருங்க 24 வீக்ஸ் டுவெண்ட்டி எத்தனை எத்தனை எது குறைஞ்சி இது வந்து என்ன பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்பாட் நம்ம எம்ஏல கொடுக்குறது எம்ஐ அட்வேஸ் ஆஃப்ளஸ் போட்டுருவாங்க நீங்கள் பார்த்திருக்கீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டிலும் ப்ளஸ் இந்த பிளஸ்ன்றது வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு ஸோ நம்மளோட இதுல வந்து எல்கி இருக்கு ஓகே அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சி இருக்கு ஓகேங்களா ஸோ இதுவும் கம்பைன் பண்றாங்க கிரீன் டீ கூட ஏன் ஏன்னா இந்த நம்மளோட கிரீன் டீ வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் வெளியில இருக்கிற கிரீன் டீ விட ஓகே இந்த கிரீன் டீ இன்னும் கூட எஃபெக்டிவ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரீன் டீ பிளஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து ஃபைட்டோஸ்டோன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்கு

அழகா காட்டும் அது எப்படி அந்த சால்குள்ள போய் அந்த மைட்ரோ கான்ட்ரோன் லெவல்ல போய் அது ஒர்க் பண்ணி அங்க வந்து அந்த எனர்ஜி கிரியேட் பண்ற அந்த நெல் சொல்லுவாங்க உள்ளுக்கு பாடியில மைட்ரோ காண்ட்ரோன் அது வந்து இன்னும் அதிகமா வேகமா ஒர்க் பண்றதுக்கு இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் புரியுதுங்களா அப்ப என்ன நடக்குது அங்க வந்து உங்களோட பேர்னிங் ப்ராசஸ் இன்னும் அதிகமாக்குது ஓகே அப்புறம் பேர்ன் இது உதவி செய்யும் பேர்ன் பண்ணாத உங்களுக்கு உதவி செய்யாதுல்ல வேலை செய்யாம வச்சுப்போ உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் குறையுன்னு குறையாது ஆனா உண்மையிலேயே எக்ஸசைஸ் பண்றவங்க இந்த வெயிட் லாஸ்க்கு உதவி செய்யும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஓகே சோ வெயிட் லாஸ் ப்ரொக்ராம் போட்டா இது வந்து புதுசா கொண்டு வந்துருக்காங்க ஓகே அண்ட் நான் சொன்ன முதல்ல வெளியில் உள்ள ப்ரொடக்ட்லாம் பாத்தீங்கன்னா சரியான வேலை தெரியுங்களா ஓகே சோ நீங்க நினைக்காதீங்க ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் சின்னடா இருக்கு அதோட பவர் அவ்வளோ அவ்வளவு இருக்கு இதுதான் ஆக ஸ்மாலான ஒரு ப்ரொடக்ட் இல்லையா நம்மளோட இதுலயே கியூட்டா ஸ்மாலா இருக்கு அப்ப இதோட பவர் இருந்து கூட

இங்க பாருங்க ஃபைபர் போட்டு சாப்பிடுற சாப்பாடு ஃபைபர் இல்லாம அதே நானூறு கேலரி இது நானூறு நீங்க நானூறு கேலரி தான சாப்பிட சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் போடுமா இல்லையா சீக்கிரமா பசி எடுத்துரும் இல்லையா அந்த சோப்பு கலர் பாத்தீங்களா பர்கரு ஐஸ்கிரீமு கேஸ் தண்ணி அதே நானூறு கேலரி தான் ஆனா வயிறு வந்து ஃபுல்லாவே ஆகலையே ஓகே இந்த தான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க சோ வயிறு ஃபுல்லா ஆகாம திரும்பி என்ன செய்வாங்க ரெண்டு படத்துல திரும்பி பசி எடுக்கும் இன்னொரு நானூறு கேலரி இந்த ஆள் பாருங்க ஃபைபர் வந்து எப்படி ஆப்பிள் பச்சை இலை புரோக்கோலி சாப்பிட்றாங்க இவங்களுக்கு வந்து ஆயிருச்சு வயிறு இவங்களுக்கு அடுத்து பசி எடுக்கிறது எத்தனை மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சு பசி எடுக்கும் இவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பசி எடுக்கும் மூணு மடங்கு கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்றவங்க சாப்பிடுறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஏன் வந்து வெயிட் லாஸ் சில பேரால் எஃபெக்டிவா இருக்க முடியும்னா அவங்களோட போர்ஷன் கண்ட்ரோல் அவங்க என்ன சாப்பிட்றாங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து ரொம்ப ரிச் ஆன சாப்பாடு ரொம்ப அளவுக்கு மீறி சரியான

ஓகேங்களா சோ இது தெரிஞ்சுக்கணும் ஓகே சோ தெரிஞ்சுட்டு கரெக்டா சாப்பிடணும் முறையே வந்து கத்துக்கணும் என்ன சாப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சோ வாயில நீங்க டயட் பண்ண போறீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா வாய்க்குள்ள என்ன போகுது ஒவ்வொன்றும் நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும் எழுதணும் சில பேர் தூளி தூ பண்ணிடுவாங்க சாப்பிட மாதிரி சாப்பிட்டு டக்குன்னு வந்து ஒரு ஸ்னாக்ஸ் சாப்பிடுன்னு சொல்லிடுவாங்க காட்டுன்னு சொன்னா இருக்கும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் போச்சு அவ்வளவுதான் டயட்

சரிங்களா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வச்சு அமுக்குறது இல்ல ஓகே வெயிட் லாஸ் சொல்லிட்டாங்க சோ சார் சொல்றாரு பாடி கி சாப்ட் சொல்லிட்டாரு புரோட்டீன் சாப்பிட சொல்லிட்டாரு ஆப்பிள் சாப்பிட சொல்லிட்டாரு மேங்கோ சாப்பிட சொல்லிட்டாரு அது சாப்பிட சொல்றது எல்லாத்தையும் ஒரே நேரத்தை போட்டு சாப்பிடுது யூ டேக் டர்ன்ஸ் பிகாஸ் யூ வாண்ட் டு ஹேவ் எஃபெக்டிவ் வெயிட் லாஸ் இல்லையா சோ லேர்ன் பண்ணுங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஓகேங்களா ஓகே சோ பாடி கீல சியா சீட் இருக்கு ஓகே சோ தி பாடி கீ புரோகிராம்க்கு போறது முன்னாடி ஜஸ்ட் ஃபைனலா ஒன்னு சொல்லிறேன் சுகர் லெவல் வந்து நீங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணனும் அது வந்து ஒன் ஆஃப் த கல்ப்ரி உங்க சுகர் பாடியில இருந்துகிட்டே இருந்தாலும் உங்க பாடி வந்து பேர்ன் பண்ணாது ஓகேங்களா உங்க பாடியில சுகர் கார்போஹைட்ரேட் லெவல் சுகர் லெவல குறைச்சாகணும் சுகர்னா நான் சொல்றது வந்து எல்லா மாதிரி சுகர் ஸ்தாச்சு ஸ்தாச்சுனா மீஹூன் மீ பைத்தியா அளவோட ஓகே ஸோ உங்களுக்கு சுக்கு சுக்கு ஸ்பாரோ எம்ஏல சொல்லி தராங்க இல்லையா ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதை பார்த்துக்கணும் அதுல அந்த சுக்கு சுக்கு ஸ்பாரோலையும் வந்து என்ன மாதிரி ரைஸ் ஓகே அது வந்து ஹை ஃபைபரா புலுங்கல் அரிசியா பச்சை அரிசியா ஆட்டா மாவா கோது மாவா அது மாதிரிலாம் நீங்க பாத்துக்கணும் ஸோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அது சாப்பிட்றது குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்க வந்து அதெல்லாம் வந்து உங்க பாடியில் போயிட்டு என்ன போகுதுன்னு தெரியணும் ஓகே ஸோ ஓ நாங்க நாங்கள் சாப்பிட போயிட்டோம் இது சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை அதுல என்ன சாப்பிடுங்கன்னு தெரியணும் நிறைய பேர் வாட் ஈட்டிங் அவங்க ஒரு டின்னு வாங்கினா அந்த டின்னில் என்னென்ன லேபிள் இருக்குன்னு தெரியாது ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் பாடி கி நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல போனீங்கன்னா நீ யூ ஹேவ் டு நோ வாட் யோர் ஈட்டிங் சும்மா போயிட்டு நான் சாப்பிடற சொல்லிட்டு டொமேட்டோ அந்த கச்சாங்க இருக்குல்ல அந்த கச்சாங்க சில பேரை சொல்லுவாங்க அந்த கச்சாங் என்னமோ போடுவாங்க தரமா டொமேட்டோ சாஸ்ல அதெல்லாம் சரியான சீனி நோ எவ்வளவு சீனி நான் அன்னைக்கு ஒரு டாக்ல பார்த்தா எல்லாருமே கேம்பல் சூப் கேம்பல் சூப் நீங்க கேம்பல் சூப்ல என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு ஸ்டாச் இருக்கு தெரியுமா சோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் சோ தெரியாம அது பாட்டுக்கு நீங்க போட்டு கேம்பல் சூப் சாப்பிட்டேன் கேம்பல் சூப் சாப்பிட்டதான் எவ்வளவு கார்போஹைட்ரேட்ங்க அதெல்லாம்

எத்தனை பெர்சென்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கு சி வென் டேக்கிங் லாஸ் ப்ரோக்ராமா உங்க பாடில வந்து ப்ரோட்டீன் வேஸ்டேஜ் வாய்ப்பு இருக்கு மசில் வேஸ்டேஜ்னா நீங்க வெயிட் லாஸ் போறப்ப பாடி சம்டைஸ் என்ன பண்ணுவோம் ஃபேட்டை மட்டும் பண்ணாது இருக்கிற ப்ரோட்டீன் உங்க உடம்புல உடம்புல இருக்கிற மசில் மசல்ஸ் பண்ணிடும் அப்போ உங்க பாடியில மசில்ஸும் குறையும் ப்ரோட்டீனும் குறையும் அப்போ ப்ரோட்டீனும் நீங்க டாப் பண்ணணும் பண்ணணும் ஸோ வெயிட் லாஸ் ஜாகிரதையா இருக்கணும் வெயிட் லாஸ் ரொம்ப எக்ஸைஸ் செய்யறீங்க

அந்த இன்பாடி டயலு கொண்டு வந்துருக்காங்க இது வந்து இன்பாடி டயல் ஸோ டயல் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள ஃபிஸ் விசிரல் ஃபேட் காட்டும் ஸோ இதோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ டிபெண்ட் எது நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா இது வந்து சாய்ஸ் தான் வாங்குறதா வாங்கலாம் அந்த பாடிக்கு ஜம்ப் ஸ்டார்ட் கிட் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு சாய்ஸ் இருக்கு நானூறு ரூபி கொடுத்து வாட்ச் வாங்கலாம் அறுநூறு ரூபி கொடுத்து இந்த இன்பாடி டயல் வாங்கலாம் ஓகே இது வந்து மாடர்ன் ஒன்ல இது வந்து ஒரிஜினலோட இது வந்து பாருங்க எம்எல் கொடுத்து ரொம்ப சிம்பிள் கேன் ஹேண்ட்லேயே கேரி பண்ணிட்டு போகலாம் நீங்கள் ஓகே சாய்ஸ் இஸ் யோஸ் ஓகே ஸோ திஸ் செக்மெண்ட் பாருங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட் பார்த்தீங்களா எயிட் மில்லியன் ரிங்கிட் மார்க்கெட் சைஸ் ஸோ நெர்லி ஒன் பில்லியன் தெரிங்களா ப்ளேஷால ஸோ எம்ஏஎஸ் இஸ் அ வெரி பிக் மார்க்கெட் அதான் ஃபோக்கஸ் பண்றாங்க வெயிட் லாஸ் ஸ்போர்ட்ஸ் லியூட்யூஷன்ல இன்னும் நிறைய ப்ரோடக்ட்ஸ் வரப்போகுது ஸ்போர்ட்ஸ் லியூடியூஷன்ல வரப்போது ஏன் பாடிக்கு புது புது ஃப்ளேவர்ஸ் கொண்டு வராங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டட்லாம் கொண்டு வந்தா ஆளுங்களுக்கு இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேர் எடுப்பாங்க இன்னும் நிறைய பேர் வந்து இன்வால்வ்வாக இருப்பாங்க இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாங்க பாடிக்கு எல்லாம் வந்து நிறைய யூஸ்க்கு பண்றோம் நாட் ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபார் வெயிட் ஸோ 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 விதவிதமான ப்ரோடக்ட்ஸ் யூஸ் 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 பண்றோம் இல்லையா யூஸ்ஃபுல் நீங்க நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கங்க அது எப்படி பண்றது ஹவு டு 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 ரீச் ரீச் பிளாட்டினம் 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 எக்ஸ்ட்ரா நாலேஜ் பாடிக்கு பாடிக்கு பண்ணி பண்ணி ஆகலாம் ஓகே ஓகே த்ரீ ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்க நைன்டீன் ஹையர் ஹையர் ரேட் அண்ட் டுவெண்ட்டி டுவெல் ஒன் இன்கம் யூசிங் பாடி கீ தெரியுங்களா ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரோடாக்ட் ஒரு ப்ரோக்ராம் நீங்க யூஸ் பண்றதுக்கு டு அச்சீவ் பிளாட்டினம் உங்களுக்கு கோல் இருக்கு தானே பிளாட்டினம் ஆகணும்னு இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம் ஒரு பேக்கேஜ் நீங்கள் கொண்டு வந்து நீங்க ஷோ பண்ணணும் யூ ஹேவ் டு பி த ப்ரோடக்ட் ஆஃப் த ப்ரோடக்ட் ஸோ நீங்க வந்து அதில் ரிசல்ட் காமிச்சிங்கன்னா பீப்புள் வில் ஃபாலோ நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஓகே நீங்க பாத்தீங்கன்னா முத்து சார் ஷீலா மேடமோட பேஸ்புக்லாம் போய் பாத்தீங்கன்னா ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் அவங்க போய் ஜாகிங் பண்றாங்க வாக்கிங் பண்றாங்க

எம்பி சென்ட்ரல் ஆப் குள்ளுக்கு இருக்கு எஸ்எஸ்ஜி ஆப் நீங்கள் சொல்ல நீங்கள் போடிக்கு போட்டால் எத்தனை போடிக்கு வேணும் எத்தனை பேர் டூப்ளிகேட் பண்ண டுவெண்ட்டி ஒன் அழகா காட்டும் ஸோ நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பிவி பேர் இருந்தால் உங்களுக்கு போதும் டுவெண்ட்டி ஒன் போயிர்லாம் நீங்கள் ஓகே ஸோ இது வந்து தாய்லாண்டில் டபுள் டயமண்ட் விறப்பம் ரத்னா பன்சாரி பாருங்க இவர் இருபது எழுத்து நாலு இருக்காரு அறுபத்தி கிலோ ஐம்பத்தெட்டு கிலோ தாய்லாண்டில் வந்து ரொம்ப ஹார்ட்கோராக எல்லாம் வந்து பாடிக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க புரோட்டீன்லாம் போடிக்கிலாம் வந்துச்சுன்னா அப்படியே எல்லாம் வந்து ட்ரோலி வச்சு அழுகிட்டு போகிறாங்க ஓகே நாங்கள் அந்த படம் எல்லாம் பாத்தோம் இவ்ளோ எக்ஸாட்டிங் ஆளுங்க வந்து அத ப்ரோமோட் பண்றாங்க சேல்ஸ் பண்றாங்கன்னு ஓகே சோ பாருங்க ஹெண்ட்ஸம் ஆயிட்டாரு சில பேர் என்ன சொல்லுவாங்க வெயிட் குறைஞ்சிச்சுன்னா வயசா இருப்ப பாக்குறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்க பாருங்க நாலு வாரத்து எட்டு வாரத்துல ஓகே சி சேஞ்சஸ் விக் ஒன் விக் டூ விக் த்ரீ விக் ஃபோ அப்படியே அழகா இருக்காரு ஹெண்ட்ஸம் ஓகே சோ அதே மாதிரி இத வந்து மலேசியால சிக்ஸ்டி டேஸ் வந்து பாடிக்கு டேட் வித்ர ப்ரோக்ராம் செய்யறப்போ உள்ளது த்ரீ பை த்ரீ டீம்ஸா வந்து அவங்க செஞ்சாங்க செய்யும்பொழுது தி கல்குலேட் விஷ் டீம் இஸ் அஸ் லூச லூசனா

ஸோ இவங்க பாருங்க லைஃப் ஸ்டைல் பாருங்க காலையில இருந்து எப்படி இருக்காங்கன்னு ஸோ இதெல்லாம் போய் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்றாங்க நீங்க வந்து ஹேஷ்டேக் பாடி கீப் பண்ணலாம் ஹேஷ்டேக் நியூட்ரி லைட் பண்ணலாம் ஹேஷ்டேக் கிரீன் டீ பாக்கலாம் ஸோ நீங்க பாக்கலாம் எவ்வளவு பேர் எவ்வளவு யூஸ் பண்றாங்க எப்படி யூஸ் பண்றாங்க எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் இன்கோபரேட் பண்றாங்க டெய்லி யூஸ்ல ஓகே ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸைட்டிங் இல்லையா இப்ப பாருங்க ஸ்பாட்ஸ் எனர்ஜி ஓகே இது ரெண்டும் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணனும் ஏன்னா மார்க்கெட் வந்து பீப்புளுக்கு வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க நீங்க வந்து இப்ப எல்லாமே லாக்டவுன்ல இருக்கா எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க ஒன்ஸ் லாக்டவுன்லாம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் கோயிண்ட் கோ அவுட் பீப்புள் ஆர் கோயிண்ட் வெயிட்டிங் லாக்டவுன் எப்ப முடியும் எப்ப நான் ஓடலாம் ஆடலாம் பறக்கலாம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ பீப்புள் திரும்பி லைஃப் ஸ்டைல் ஆக்டிவா ஆயிருவாங்க இப்போ இவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒலிம்பிக்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது என்ன அப்டேட்ஸ் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அல்ல ஒன் டு பி ஆக்டிவ் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்ப மலேசியாலே பாருங்க முந்தி 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 வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது மேரத்தான் இருக்கும்

ஏன் தெரியுங்களா பீப்புள் வந்து தேடுறாங்க ஹெல்த்தியான டீம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியான பீப்புளா தேடுறாங்க அவங்க மாதிரி எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சேரணும் அந்த மாதிரி குரூப் கூட நான் போய் சேர்ந்து எனக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு தேடுறாங்க சோ நீங்க கிரியேட் பண்ணுங்க எம்ஏல வந்து எக்ஸஸ் இருக்கு வே ப்ரோட்டீன் இருக்கு எக்ஸஸ் எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது இருக்குது அது பேர்னா பாடி கீ இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரோமோட் பண்ணலாம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஓகே இவர் வந்து ஒரு டோட்டோன்னு இவர் வந்து பாருங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே பாருங்க ஒரு காலத்து எப்படி இருக்காரு நூத்தி முப்பது எட்டு எட்டு கிலோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரது ட்ராயாத்திலி இது மலேசியானா கொல்லம் போலதான் இருக்காரு சபால் உள்ளவரே கொல்லம் செஃபாய் டைரக்ட் டிஸ்ட்ரிபிட்டா இப்போ அவர் டீம் எல்லாம் ஃபாலோ அப்படியே அவர் காப்பி 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 எல்லாம் அவரு கூட ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா எல்லாருமே ப்ரோமோ த ப்ரோ டாக்ட் சோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு டீமை கிரியேட் பண்ணணும் உங்க டீம் இந்த மாதிரிலாம் போகணும் நீங்களும் பாருங்க அவங்க அண்டி எக்ஸஸ் எனர்ஜி நியூட்ராய்டோட டி ஷர்ட் போட்டு போறாரு ஃபார் இன்டர்நேஷனல் ரேசஸ்

வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நீங்க செஞ்சுக்கிறா வெயிட்டும் போடும் பிஎம்ஆர் ஏறும் பிஎம்ஆர் ஏறது குட் வெயிட் போறது வந்து எக்ஸப்ட் பண்ணிட்டு நீங்க பிஎம்ஆர் உங்களோட சைஸ் ஷேப் எல்லாம் மாறும் நீங்க அப்படியே நீங்க இது நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க என்ன மாதிரி ப்ரோக்ராம் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு நீங்க வந்து உங்க டீம் கூட சேர்ந்து டிசைட் பண்ணுங்க ஓகே சோ நவ் இஸ் த டைம் டு ஹெல்ப் மோர் பீப்பிள் அப்படினு ரகு போட்டுருக்காரு வெரி ட்ரூ ஓகே சோ நீங்க மாதிரி செய்யலாம் அப்ப நாங்க வந்து எங்க சான்ஸ் கட்சி இந்த மாதிரி போயிட்டு வந்தோம் ஹைக்கிங் எல்லாம் போனோம் ஓகே நாங்கள் வந்து ஃபுஜி மவுண்டன் போயிட்டு வந்தோம் ஜப்பான்க்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம் ஓகே அங்கே போயிட்டு எக்ஸஸ் கலர் கலர் கலரா வாங்கிட்டு வந்தோம் ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்களும் போகலாம் நிறைய கலந்துக்குங்க நிறைய ப்ரோக்ராம் உங்க டீமோட செய்யுங்க உங்க டீமோட போங்க எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நீங்களும் அச்சீவ் பண்ணுங்க ஓகே ஸோ முக்கியமா என்னன்னா நீங்க தான் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு வரணும் ஓகேங்களா உங்களை சுத்தி ஒரு டீம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் மாத்தி காட்டுங்க நம்மளோட கிரவுன் நீனோய் சொல்லுவாரு ஓகேங்களா நம்ம வந்து எம்ஏ எம்ஏல இருக்கணும் நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும் நம்ம தான் காமிக்கணும்னு வாரு அந்த மாதிரி நம்ம வந்து அது ஒரு ஒரு இதா எடுத்துக்கணும் ஓகே ஒரு ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் ஃபிட்னா இருக்கணும் லைஃப் ஸ்டைல் மாத்தணும் ஆக்டிவா இருக்கணும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் இந்த டுவெல்த் செப்டர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நான் சைன் அப் பண்ணிருந்தேன் அந்த ப்ரோக்ராம்க்கு டஃப் மதர் ரேஸ் அது பேரு ஆனா கோவிட் கோவிட் வந்ததுனால அதை கேன்சல் ஆச்சு ஸோ திரும்பி ஓப்பன் பண்ணா நம்ம கண்டிப்பா போவோம் இந்த மாதிரி நீங்களும் கலந்துக்கணும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப மலையாளம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வார வாரம் எதாச்சும் ஒரு குண போய் குணம் ஏறிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா அதான் சொல்ல முன்னூறு குணங்க இருக்கு மலேசியா வந்து குணம் ஏறது வந்து ஒரு பெரிய நாடு நம்மளுக்கு தெரியல அப்படி ஒரு கல்ச்சரே ஓடிக்கிட்டு இருக்கு சைட்ல வார வாரம் ஏதாச்சும் ஒரு குணங்களை போய் ஆளுங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஓகே அப்ப அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியா இருக்கணும் நல்லா இருக்கணும் வசதியா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க போறாங்க நாங்க இந்த பூஜி ட்ரிப் மவுண்டன் ஏறோம் பாத்தீங்களா இந்த மவுண்ட் ஃபூஜி ஏறின ட்ரிப்பே எங்களை கூட்டிட்டு போன ஒரு மலையக்காரரு அவரு வந்து பத்து வாட்டி மேல ஏறிட்டாரு அவர் தான் எங்களை கைடு மலேசியால இருந்து கூட்டிட்டு போய் ஜப்பான்ல போய் எங்களை ஏற்றி விட்டாரு மேல எல்லாருமே மாற தயாரா இருக்காங்க வந்து ரெடியா இருக்கணும் கத்துக்கணும் ஓகே இந்த மாதிரி ப்ரோக்ராம் மட்டும் இல்ல இது வந்து இன்கோபரேட் பண்ணி அழகா கொண்டு வரணும் செய்யறது டூப்ளிகேட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ அதோட நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா இப்ப வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க நம்ம பார்க்க போறோம் இதை யூஸ் பண்ணி செஞ்சு சக்ஸஸ் ஆனவங்க ஓகேங்களா So let's, uh, I will pass it back to Madam Sheila and let her share who are those who have successfully done this. Okay, thank you. Wow. Super, super, super. Okay, Thank you so much, Mr. Santir. Thank you so much. Thank you, thank you, thank you. அடையப்பா எவ்வளவு விஷயம் அவ்வளோ விஷயம் பேசுனீங்க ஸோ ரேர்லி ஒரு பெரிய ஒரு தான் சொல்லணும் நான் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி பார்த்து எல்லாருக்குமே வந்து கண்ணு திறந்திருக்கோம் மனசு திறந்திருக்கோம் ஆமா தானே சோ நிறைய விஷயம் பேசினாரு அவர் வந்து பாருங்க இந்த மார்க்கெட் சைஸ் பேசினாரு எட்டுநூத்தி ஐம்பத்தி மில்லியன் எயிட் ஹண்ட்ரட் ஃபிப்டி ஒன் மில்லியன் மார்க்கெட் சைஸ் ஸோ அதனாலதான் எம்இ வந்து இன்னைக்கு பாடிக்கு வந்து ரொம்ப பேசுறாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்ல ஸ்லிம்மிங் சென்டர் பத்தி பேசினாரு ஸ்லிம்மிங் சென்டர்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டி இருக்கிறாங்க ஒன்னாம் தேதி ஆள் நிறைஞ்சிருக்கும் முப்பத்தி ஒன்னா தேதி பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க பீப்புளோட மைண்ட் செட்டை பத்தி பேசினாரு அப்புறம் வந்து சில மருந்துகளை பத்தி பேசினாரு நிறைய பேருக்கு நினைக்கிறேன் இதுதான் வந்து புதுசா அன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மருந்தோடைய சைட் எஃபெக்ட் பத்தி எல்லாம் அவர் பேசினாரு பார்த்தீங்களா கவனிச்சிங்களா ஒரு இதை பத்தி பேசினாரு அது வந்து எவ்வளவு தூரம் வந்து அதுல வந்து வெயிட்ட குறைக்கும் அவங்களோட ஃபேட்ட பிளாக் பண்ணோம் ஆனா அதோட சைட் இஃபெக்ட் பத்தி எல்லாம் சொன்னாரு கேட்கறதுக்கே நமக்கு பயமா இருக்கு சோ அதனால இந்த மாதிரி வெளியில இருக்கிற பொருள்ல வந்து நிறைய பாதிப்பு இருக்கு சோ அதனாலதான் நம்மளோட பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நேச்சுரல் சாஸ் நேச்சுரலாவே நீங்க வந்து எடுத்து உங்களோட வெயிட் எல்லாம் நீங்க வந்து குறைக்கலாம் ஸோ அது மட்டும் இல்ல செந்தில் வந்து இன்னும் நிறைய விஷயம் சொன்னாரு ப்ரெக்னன்ட் மதர்ஸ் கூட வந்து எப்படி பாடிக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறதுன்னு பத்தி பேசினாரு ஆல்டர்லி பீப்புள் வந்து ஏன் எடுக்கணும் எப்படி எடுக்கிறதுன்னு பேசினாரு வெயிட் கூடுறதுக்கு வெயிட்டு குறைக்கிறதுக்கு எல்லாத்த பத்தியும் பொதுவாக எவ் எல்லா விஷயங்கள பத்தியும் பேசினாரு ஸோ ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் செந்தில் சரி சோ அடுத்தது வந்து நம்ம டெஸ்டிமோனியல் போறதுக்கு முன்னக்கு ஒரு குவிக்கா ரெண்டு வீடியோ நம்ம பாத்துருவோம் பார்த்துட்டு நான் வந்து ஏழு பேர் காத்திருக்காங்க உங்க கூட பேசுறதுக்காக இன்னைக்கு சோ அந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம போவோம் ஓகேங்களா ஓகே கிருஷ்ணா

அவங்க ஜாயின் பண்ணதுல இருந்து சோ அந்த புது தான் வந்து ஏழு பேர் இந்த வாட்டி நம்ம வந்து அழைக்க போறோம் ஸோ அவங்க வந்து பார்க்க போகிறோம் நார்த்திலேருந்து சவுத் வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே சிங்கப்பூரில் உள்ளவங்க இருக்கிறாங்க கிடாவில் உள்ளவங்க இருக்கிறாங்க பஹாவில் உள்ளவங்க இருக்காங்க ஒரு ஒருத்தராக நான் கூப்பிட்றேன் சரி அந்த பார்ட்டிசிபென்லாம் வந்து நீங்கள் ரெடியா இருங்க டெஸ்டிமோனியல்ஸ்லாம் மைக் வந்து உங்கள் கேமரா ஆன் பண்ணிடுங்க மைக் வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து அன்மியூட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து அங்கே ஓகே தட்டணும் தட்டிட்டு நீங்கள் பேசலாம் மூணு விஷயம் தான் நீங்கள் பேச போகிறீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கீங்க என்ன சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வெயிட் குறைக்கிறதுக்கா வெயிட் போடுறதுக்கா அப்படின்னு சரிங்களா ஓகே சரி நம்ம மொதல் பண்ணி நம்ம பார்க்கலாம் சரி இவங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து வராங்க சிவகாமி மேடம் சிவகாமி இருக்கீங்களா வாங்க உங்களோட கேமரா ஆன் பண்ணிருங்க ஓகேக்கா விளங்குதா சரி ஓகே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க இங்கிருந்து வரீங்க என்ன செய்றீங்க உங்க பேர் சொல்லிடுங்க ஓகே ஹாய் அரிமான் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் வணக்கம் அக்காக்கும் வணக்கம் ரொம்ப ஓகே நான் வந்து சிவகாமி ஃப்ரம் சிங்கப்பூர் இங்க வந்து ஒரு ஃபோவர்டிங் கம்பெனியில் இருக்கிறேன் ஜெர்மன் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிங்கப்பூர்ல ஒரு எயிட் இயர்ஸ் பிளாஸா இங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒன்றரை வருஷமா இன்னும் மலேசியா பார்த்துட்டு நான் வரல ஸோ ஐ எம் ஏ மதர் ஆஃப் டூ கிட்ஸ் அண்ட் தென் ஓகே என்ன வந்து ஆக்சுவலி வந்து எங்க அண்ணன் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் எங்க அண்ணன் யாரு அப்படின்னு சொன்னா மிஸ்டர் ரகு இந்த தருவாயில் பெருமையா சொல்லிக்கிறேன் நான் வந்து அவரோட தங்கச்சின்னு சொல்லி சோ அவரு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் செய்யறச்ச என்னை வந்து இன்வைட் பண்ணாரு பட் ஐ வாஸ் ரிஜெக்டட் ஹீம் நான் வந்து இதை ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன் சோ இப்ப வந்து ஏன் நானே தான் அவர்கிட்ட போய் கேட்டு நானா சேர்ந்துருக்கேன் இப்ப வந்து சோ ஏன் நான் சேர்ந்தேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா முத செந்தில அண்ணா வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணார் இல்லையா நான் வந்து சிங்கப்பூர்ல வந்து டோரா ஸ்லீமிங்ல இருந்து நிறைய வந்து பாய்ச்சிருக்கேன் சோ இப்ப கூட ரீசனா ஒரு ப்ராடக்ட் வந்து பேஸ்புக்ல பார்த்து அதை கூட வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணேன் பட் நத்திங் இஸ் இஃபேக்ட் ட்ரூலி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை ஸோ நான் வந்து இப்போ இந்த போடிக்கு வந்து அண்ணன் கூட சேர்ந்து அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாங்க இது இது எடு சிவகாமி எடுத்துகாமி தென் அந்த முறை வந்து ஷீலாக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டுன்னு ஸோ இப்போ வந்து ஜாஸ் ஜாசோனி அண்ட் தேர்ட் தேர்ட் வீக்ஸ் அண்ட் தேர்ட் வீக்ஸ்லே இப்போ இந்த டூ வீக்ஸ்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரீசன் ஃபார்ட்டி அபோவ் ஸோ ரீசனை எனக்கு என்ன ஆனிச்சு அப்படின்னு சொன்னா பிஃபோர் ஐ டேக் த ப்ரோடக்ட் இந்த முட்டி கை இருக்குல இந்த உள்ளார வந்து எனக்கு வந்து விண்ண வின்னு வலிக்கும் அண்ட் ஐ கேன் இவன் கேரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பாட்டல் இந்த மாதிரி பாட்டலு கூட என்னால் இந்த கையில இப்படி தூக்க முடியாது ஓகேங்களா ஸோ நான் இப்படிதான் பிடிச்சி இந்த இப்படி தான் நான் தூக்க முடியும் இதுதான் என்னோட வாட்டர் பாட்டல் ஸோ என்னால் இது இப்படி தூக்க முடியாது ஸோ ஆஃப்டர் டூ வீக்ஸ் நான் இது அக்கா கிட்ட நான் ஷேர் பண்ணேன் இது எடுத்த கையோட வித்ன் ஒன் நானே வந்து ஒரு ஸ்பான் என்னால் இந்த டக்குன்னு தூக்கின பிறகு தான் எனக்கே ரியலைஸ் பண்ணிச்சு ஹவ் ஐ கேன் ஐ கேரி திஸ் ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் தீஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்ல கிடையாது பட் திஸ் இஸ் த வெரி ட்ரூத் அண்ட் தென் இன்னொன்று வந்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கோச்சிங் கிளாஸஸ் நான் இதுக்கு முன்னுக்கு போனேன்ல டோரா ஸ்லீம்மிங்லே இந்த எல்லா ஸ்லீமிங்கும் போனேன் இல்லையா அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து இஸ் நாட் பேர் பிகாஸ் அவங்களாம் வந்து மணி மைண்டட் பட் நான் வந்து இங்க சேர்ந்துட்டோன்னு ஐ ஹாவ் அ வெரி லவ்லி பீப்புள் இன் அ ஸ்மால் குரூப் எஸ்பெஷலி லீடிங் பை ஷீலாக்கா ஸோ எவ்ரி டே அவங்க வந்து நம்மள வந்து செக் பண்ணிக்குவாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிவகாமி எக்ஸசைஸ் செஞ்சீங்களா ஸோ நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டர் வந்து ஒரு பூம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சோ அதுதான் வந்து வெரி வெரி பியூட்டி அபவுட் திஸ் ப்ராடக்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து இஃப் யூ லோன் நீங்க வந்து ப்ராடக்ட் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இஃப் தர் இஸ் நோவான் தட் பூஸ் யூ மீன்ஸ் இஸ் ஓன் ஒர்க் சோ அங்க வந்து உங்களுக்கு பூஸ்டர் இருக்காங்க என்கரேஜ்மெண்ட் நின்று இருக்காங்க அப்புறம் எவ்ரி சண்டே வந்து நம்ம குரூப் ஒர்க்அவுட் செய்யப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வர்ச்சுவலா குரூப் அவுட் வந்து செஞ்சது வந்து இட் வாஸ் ரியலி ஃபேபிலிஸ் ஃபெண்டாஸ்டிக் தான் என்னால சொல்ல முடியும் இனிமேல் ஐ டோல் டு மை ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் திஸ் மை சிஸ்டர் ஆல்சோ இட் வாஸ் ரியலி ஃபேபிலிஸ் ஏன்னா நமக்கு என்ஜாயா இருக்கு நான் வந்து இந்த பெண்டமிக்ல வந்து நான் ஒன்றரை வருஷமா ஃபேமிலியை பார்க்கல யாருகிட்டயும் நான் பேர் தான் இல்ல எவ்ரி ஐ அம் வெர்ச்சுவல்ல தான் எல்லாருகிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கேன் சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னோட ரூம் தான் என்னோட ஜிம் சோ என் ரூம்ல தான் என்னோட ஒர்க் அவுட் நான் ரொம்ப பண்றது பிகாஸ் இப்ப சிங்கப்பா பாத்தீங்கன்னா சிங்கப்பா வந்து இஸ் அ வெரி கிரவுடட் கண்ட்ரி கொஞ்சம் கேஸ் வந்தாலே யூ மெஸ் வி வெரி தெக்கே ஆஃப் யூ சார் நீங்க வந்து சலார்ல வெளிய போக முடியாது ஏன்னா ரூம் கிரவுட் எங்க போனாலும் கிரவுட் சோ நமக்கு வந்து நம்ம ரூம் தான் சோ எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்ல உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாது உங்களால சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன் ரியலைஸ் பண்ணா ஷீலாக்கா ஃபர்ஸ்ட் பேண்டமிக் அதாவது செகிண்ட் பிரேக்கை வந்து சிங்காப்பூர்ல போடுறச்ச போன நாலாம் மாசத்துல ஐ கேன் ஃபீல் தட் ஐ புட் ஆன் வெயிட் ஏன்னா நம்ம வந்து ஆபீஸ் வேலை காலையில நான் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சேன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன் சில சமயத்துல லஞ்ச ஸ்கிப் பண்ணிடுவேன் சில சமயத்துல டின்னர் எப்ப எடுப்பனே எனக்கு தெரியாது ஆமா அப்ப இதெல்லாம் நீங்க இந்த கோச்சிங் ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு கைட் பண்ணாங்க இல்லையா கிர கிர அந்த அந்த லாங் வர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம சுத்தமா அள்ளதேமே மறந்துறோம் சோ நம்ம வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு பூஸ்டர் நமக்கு கூடே வரனால இட்ஸ் ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல்

ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஒரு டைனமிக் லேடி இவங்க வந்து ஒரு டத்தின் ஆஹ் இவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்றவங்க அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூ பிரைடல் சென்டரை வச்சிருக்கிறாங்க சோ இவங்கள வந்து இந்த இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க சோ அவங்கள நம்ம பாப்போம் அவங்க ஏன் செய்யறாங்க ஏன் சூஸ் பண்ணாங்க என்ன மாற்றம் பார்த்தாங்க அப்படின்றத பத்தி அவங்ககிட்ட நம்ம கேட்போம் ஓகேங்களா மேடம் திலகா இருக்கீங்களா உங்க கேமரா ஆன் பண்ணிருங்க கேமரா ஆன் பண்ணிருங்க உங்களுடைய மைக்க இங்க இருந்து நாங்க தட்டுறோம் நீங்க அங்க அன்மியூட் பண்ணிருங்க ஐஸ் சார் ஓகே வணக்கம் வணக்கம் முக்கியம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் நான் کولوஸ்லangல இருக்கேன்

சோ நீங்க எம்ஏ மாத்திரை எடுத்து சாப்பிடுங்க சோ அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ நான் அது ஆர்டர் பண்றதுக்காக இருக்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே சோ வெரி குட் கங்கிராச்சுலேஷன் சோ தொடர்ச்சியா இந்த எட்டு வார ப்ரோக்ராம் இது மூணாவது வாரத்துல நீங்க இருக்கிறீங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து தனியா வந்து இந்த ப்ரோக்ராம்ல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியா ஒரு ட்ரெயினர் இருக்காங்க இல்லையா அசிஸ்டன்ட் ட்ரெயினர் உங்க ட்ரெயினர் யாரு கீதா மேடம் கீதா அவங்க ஒரு லெக்சரு இன்னைக்கு உங்களுக்கு அவங்க ட்ரைனரா இருக்காங்க அவங்க டீம்ல தான் நீங்க வரீங்க ஸோ கண்டிப்பா அந்த எட்டு வாரத்துல நிறைய மாற்றங்கள் நீங்கள் பாப்பீங்க வெயிட் இன்னும் நீங்க குறைவீங்க ஸோ சந்தோஷமா நல்லா ஜாலியா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ பண்ணி நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து கொண்டு வரலாம் நிறைய பேரை நீங்க இன்ஸ்பயர் பண்ணுவீங்க ஓகே ஸோ கங்க்ராஜுலேஷன் கங்க்ராஜுலேஷன்ஸ் வா பாருங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரைடல் சொந்தமா பிரைடல் கடை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நேரம் இல்லைன்னு சொல்லல அவங்க வந்து இன்னைக்கு வெயிட்ட குறைக்கணும்னு அவங்க மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்களுடைய கணவரும் வந்து அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு இந்த வைட்டு மிஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க சோ வாழ்த்துக்கள் கங்கிராச்சுலேஷன் சரி அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜேபியில இருக்காங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரு ஜோசபின் மேரி ஓகே ஜோசபின் மேரி இருக்கீங்களா ஓகே உங்களுடைய கேமரா ஆன் பண்ணிருங்க உங்களுடைய மைக்கு அன்மியூட் பண்ணிட்டு வாங்க ஜோசபின் மேரி ஜோசபின் விளங்குதா அனைவருக்கும் ஜோசபீர் என் பேரு ஜோசபின் மேரி நான் ஜேபியில இருக்கேன் நான் ஒரு உயர்நிலை சீன உயர்நிலை பள்ளியில வேலை செய்யறேன் சோ நான் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு என்ன பெனிஃபிட் அடைஞ்சேனா நான் லாஸ்ட் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டேன் நான் லாஸ்ட் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு பெனிஃபிட் ஆகி இந்த வாட்டியும் நான் கலந்து இருக்கேன் அதுல சோ இந்த வாட்டி வந்து நான் எக்ஸ்ட்ராவா ரெண்டு பேர் சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சோ என்னோட என்னோட கதன் சிஸ்டரும் என்னோட ஓன் சிஸ்டரையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சோ அவங்க அந்த சேஞ்சஸ் பார்த்தனால அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் வந்து டீச்சரா வேலை செய்யறதுனால ஆன்லைன் கிளாஸஸ்ல தான் என்னோட இது போவோம் சோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கான டைமிங் கிடைக்காது சோ இந்த பிளஸ் மண் இஸ் பேஸ்ட் பிரேக் நான் சொல்லுவேன் குயிக்கா இது பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் போயிட்டு ஸ்கிரீன் மெனு உட்காந்து கிளாஸஸ் எடுப்பேன் அது ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அந்த டைம் டைம் சாப்பிடா டீ கேஸ்ட்ரிக் ரொம்ப வேர்ஸ் ஆகும் லிக்விட் ஃபுட் கூட எடுக்க முடியாது எடுக்க ஆரம்பிச்சேன்னா ஐ கேன் ஃபீல் என்னோட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லை பிகாஸ் அந்த பாடிக்கு அண்ட் ப்ரோட்டீன் பிளஸ் கேல்சியம் இதெல்லாம் எடுக்கிறப்ப

நிறைய நிறைய நீங்க மெசேஜ் சொல்லவே ஒரு குவி ஒரு அஞ்சு நிமிஷம் போன் கண்டிப்பா அஞ்சு நிமிஷத்துல வைக்க மாட்டோம் எக்ஸசைஸ் கூட செய்யலாம் உட்காந்த இடத்துல இருந்து படிச்சு கொடுக்கறதுனால கண்டிப்பா எஸை இருக்காது ரொம்ப டயர்டா இருக்கும் அண்டில் நம்ம இத நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வரும் நம்மள பார்த்தோம் இப்ப என்ன பார்த்துதான் என் தங்கச்சி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க

உட்காந்த இடத்துல ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப ஸ்நாக்ஸ் மஞ்சள் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்ல உடம்பு லைட்டா இருக்கு நல்லா இருக்கு ஹாப்பியா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றது கேட்கறதுக்கே நமக்கே எவ்வளவு நல்லா இருக்கு ஸோ ஃபேண்டாஸ்டிகா சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல நீங்க வந்து சிவகாமி பாத்தீங்க டத்தின் திலகா பாத்தீங்க ஜோசபின் பாத்தீங்க எல்லாம் வெயிட் குறைக்கணும்னு வந்தவங்க சரி இப்போ வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ரெண்டு சிஸ்டர்ஸ பாக்க போறீங்க ஓகே வா இவங்க வந்து வெயிட் வந்து ரொம்ப வந்து வெயிட் பத்தலாம் உங்களுக்கு அவங்க என்ன சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணாங்க எதுக்கு இந்த ப்ரோகிராம் ஜாயின் பண்ணாங்க நம்ம பாப்போம் ஓகே ஹரண்யா ஸ்ரீ என் நந்தினி ஸ்ரீ வாங்க ஓகே வணக்கம் ஆண்டி வணக்கம் வணக்கம் ஓகே வணக்கம் என் பேர் வந்து ஹரணியாஸ்ரீ என் பேர் வந்து நந்தினி ஸ்ரீ சரி ஓகே என்ன செய்றீங்க ரெண்டு பேரும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க ஓகே நாங்க ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்கோம் யுபிஎம்ல படிச்சிட்டு இருக்கோம் இவங்க வந்து செகண்ட் இயர்ல இருக்காங்க நான் ஃபைனல் இயர்ல இருக்கேன் ஆ ஃபண்டஸ்டிக் ஓகே வை எதுக்கு வந்து நீங்க இந்த பாடி கி புரோகிராம் சாய்ஸ் பண்ணுனீங்க ஓகே இந்த பாடி கி புரோகிராம் வந்து நாங்க ஜாயின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்களோட weight வந்து கெயின் பண்ணனும் அதுக்கு தான் நாங்க வந்து மெயினா ஜாயின் பண்ணோம் because எங்களோட weight வந்து எங்க height கேட்ட weight இல்ல நாங்க 100 weight-ஆ இருப்போம் சோ ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க மின் கூட்டியே ஒவேனஸ்ஸா இருக்கிறோம்ன்றதுக்காக வெயிட் கெயின் பண்ண ஜாயின் பண்ணுவோம் சரி நீங்க அந்த வெயிட்டா எந்த சமயம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க அரண்யா சொல்லுங்க அரண்யா அரண்யா சொல்லுயா நாங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கனால வந்து லைக் கசன் வீட்டுக்கு போனாலும் சரி லைக் அப்பா பேரன்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ஃபீலிங் வந்து நம்மளோட வயசு கருவா இருப்பாங்க பட் அவங்க வந்து எங்களோட வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் உடம்பா இருப்பாங்க அவங்க சோ அதெல்லாம் வச்சு லைக் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க நீங்க என்ன இவ்வளவு வயசு ஆச்சு இவ்வளவு ஒல்லியா குட்டியோண்டு இருக்கீங்க லைக் நீங்க என்ன தடிக்கா பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க அந்த அந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்களா அவங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மனசு இல்ல ரொம்ப வந்து என்ன நம்மள வந்து இப்படி சொல்றாங்க நம்ம அவ்வளவு சொல்லிட்டு சரி அதுக்கு அது வந்து ஒரு ரீசன் தான் இந்த பாடி கீ வந்து நானும் சிஸ்டரும் ஜாயின் பண்ணதுக்கு ஓகே சரி சரி அப்ப நீங்க இது ஜாயின் பண்ணிட்டு இப்போ நீங்க எப்படி என்ன चेंजेस நீங்க பாக்குறீங்க எவ்வளவு weight இப்போ கெயின் பண்ணியிருக்கீங்களா weight எவ்வளவு கெயின் பண்ணியிருக்கீங்க என்ன செஞ்சீங்க எப்படி நீங்க இதெல்லாம் எடுத்தீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஒரு உத்தர சொல்லுங்க ஓகே நான் வந்து அந்த பாடி கீ ஜாயின் பண்ணி இப்போ 1 अराउंड 1 kg வந்து ஏறி இருக்கேன் சோ ஓகே எனக்கு என்ன டிஃபரண்ட் புது எனக்கு அப்ப என்ன வந்து ஹேர் லாஸ் இருக்கும் அது வந்து எங்களுக்கு தெரியல நாங்க வந்து அண்டர் வெயிட்னாலதான் இன்னொன்னு ப்ரோட்டீன் நிறைய ஹேர் லாஸ் இருக்கும் அண்ட் சீக்கிரமா வந்து டயர்டாயிருவோம் லைக் எங்கேயாவது எக்ஸசைஸ் செஞ்சாலும் சரி வெளியே போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணும் ஸோ அப்புறம் தான் வந்து ஷீலாண்டி சொல்லி இதெல்லாம் ரீசன் வந்து யாரு எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அந்த வீட்டாக இருக்கறனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுது எங்களோட ஹேர் லாஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு ரொம்ப லைக் இப்போ ஃபுல் டே எனர்ஜியா இருக்கு டே எனர்ஜியா இருக்கு ஸோ எங்களோட எங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது அதுல தெரியுது டிஃபரன்ஸ் பாக்குறீங்க நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்ப முன்ன எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து களைச்சு ரொம்ப கலப்பா போயிருமா இல்ல உங்களுக்கு எதுவும் லோ பிளட் ப்ரெஷர் இருந்துச்சா அதெல்லாம் செக் பண்ணீங்களா எங்களுக்கு சோ களைப்பா இருக்கும் பசியும் வந்து அவ்வளவு எடுக்காது எங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப சாப்பிட மாட்டோம் சோ அப்புறம் வந்து கீழா சொல்லி ரெண்டு பி காம்ப்ளெக்ஸ் எடுத்து எடுத்து இப்போ அது டிஃப்ரெண்ட் தெரியுது நாங்க லைக் லஞ்சு சாப்பிட்டு எங்களோட சாப்பாடு இது பாத்தீங்கன்னா மீல் எவ்ரிடே மீல் வந்து பாடிக்கு கன்சியூம் பண்ணுவோம் பாடிக்கு அப்புறம் அந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு எடுக்கறதுனால எங்களுக்கு கரெக்ட்டா அந்த டைம்க்கு வந்து பசிக்குது

காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எவ்ரி மார்னிங் ரொம்ப சீக்கிரம் எந்திரிக்கணும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் சீக்கிரம் எழுந்திரிச்சு சீக்கிரம் கடைக்கு போனால் ரொம்ப எங்களோட மார்னிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் ரஷ்ஷிங் வெரி ரஷ்ஷிங் பாடிக்கு ஐ ரியலி லவ் பாடிக்கு திஸ் மீல் ரிப்ளேஸ்மெண்ட் பிகாஸ் எனக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் யோசிக்க தேவையில்லை இன்றைக்கி என்ன போகிறோம் இன்னைக்கு ஓட்ஸ் செய்யணுமா பிஸ்கட் சாப்பிடணுமா ஒரு வீரன்னு கலக்கி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போய்கிட்டே இருப்பேன் இந்த பாடினால உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னா எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்குது ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாசம் தான் ஆகும் போகுது பட் என்னோட பெனிஃபிட் இஸ் டெரஃபிக் ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் கண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க மிஷிலா தான் நாங்கள் டீம்ல இருக்கிறோம் ஸோ நிறையா ஹெல்த்தி ஃபுட் நீங்கள் ஷேர் பண்றீங்க எப்படி செய்யறதுன்னு என்னோட ஃபேமிலிக்கு கூட இதை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோட சேர்த்து என்னோட ஃபேமிலியும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க செகண்ட் வந்து ஹெல்தி ஃபுட்னா ஹேதி ஃபுட்னா என்ன ஃபுட் சொல்றீங்க லவண்யா சாலட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி குடுக்கறீங்க நம்ம 2 எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஸ்ப்ரவுட் செய்யிறது அந்த ஸ்ப்ரவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரெட்ல வச்சு சாப்பிடுவோம் ஓகே சரி சரி இன்னைக்கு அடுத்த चेंजेस என்ன பாத்தீங்க எனக்கு பாடி இப்ப ரொம்ப எனர்ஜட்டிக்கா ஃபீல் பண்ணுது நான் பாடிக்கு எடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் നടனா மூச்சு வாங்கும் ஆனா இப்ப என்னோட கடையில வேலை செய்யற எனக்கே தெரியுது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறேன் எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் செய்யறேன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வரலர் மந்த்ஸ் பாடிக்கு எனக்கு வந்துருச்சு அது வராம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியும் நம்ம பாடி ஹோர்மோன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அதனால பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப லித்தாஜிக்கா இருக்கும் சோ அது வந்த உடனே எனக்கு இன்னும் லைட்டா இருந்துச்சு பாடி

முட்டி வந்து சத்தம் அதெல்லாம் இல்ல இல்ல பாருங்க இல்லையா ஒரு இப்பதான் ஒரு த்ரீ வீக்ஸ் எட்டு வாரம் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க எங்களோட சோ இந்த மூணு வாரத்துல இவ்வளவு மாற்றம் பாக்குறேன் நீங்க கண்டிப்பா அது நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்க உடம்புல நடக்கும் சோ பாடி கீ இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மட்டும் லூஸ் பண்ணல உங்களோட பாருங்க எவ்வளவு விஷயம் உங்க ஹோமோனை பேலன்ஸா கொண்டாந்துருச்சு ஓகே உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணிருச்சு நீங்க பிஸியா மார்க்கெட்ல வேலை செய்யறீங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல இல்லைன்னா லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஏன் வெரி ஹாப்பி ஃபார் யூ லவன்யா சோ கண்டினியூ பண்ணுங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் Okay. Thank you. Okay, thank you for sharing. Eh? Okay. okay, thanks, Amma. Okay, Terry. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கடைசி டெஸ்டி மோனியில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என் பக்கத்தில் எங்க பக்கத்துலேயே தான் இருக்காங்க மத்த இருக்காங்க ஸோ இவங்களும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்த பிறகு தான் நான் எனக்கு இவங்க அறிமுகமானாங்க ஸோ கலை இருக்கீங்களா கலை கேமரா ஆன் பண்ணிருங்க கலை உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிருங்க கலை

என்னால கொஞ்ச தூரம் நடந்தாலும் என் கால் வலி அது படி ஏறும் போது கண்டிப்பா ஒரு கால் வச்சுட்டு இன்னொரு காலை என்னால வெக்கவே முடியாது என் காலை அந்த மாதிரி தான் படி கால் வலி இருக்கும் போயிட்டு ஏறதுனால எனக்கு கால் வலி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க சரி வெயிட் குறைக்கலான்னு நான் ஜாகிங் எல்லாம் போனேன் என்னால ஜாகிங்ல ஒரு ரவுண்டுக்கு மேல நடக்க முடியாது அந்த அளவுக்கு மூச்சு வாங்கும் கால் வலினும் கூட ஆயிரும் வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிருவேன் மேலும் அந்த உடம்பு டயர்டா இருந்தாலே அந்த ஜோகிங் போயிட்டு வந்தாலும் நிறைய சாப்பிடுவேன் பசிக்கும் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவேன் இப்போ வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இல்லவே இல்ல பாடிக்கு எடுத்த பிறகு அப்புறம் இப்போ வந்து அந்த கால் வலி அறவே இல்லை நான் ஜோகிங் வந்து அவ்வளவு தான் சுற்றுப்பா போறேன் ஒரு ரவுண்டு நடக்க யோசிச்சு நான் வந்து இப்ப அஞ்சு ரவுண்டு நடத்துறேன் வேணும் அண்ணாடிக்கும் போறேன் அங்க போற இடத்துல எனக்கு எல்லாரும் கேக்குறாங்க நீ என்ன அண்ணாடிக்கு ராஜ்யம் தான் வர அப்படின்னு

ஓகே சூப்பர் கலை சூப்பர் சூப்பர் கங்கிராஜுலேஷன் கங்கிராஜுலேஷன் வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ச்சியா அந்த எட்டு வாரம் ப்ரோக்ராமே முடிச்சிருங்க இன்னும் கடைசி இல்ல கடைசி நாள்ல வந்து இன்னும் நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ண போறீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சோ வாழ்த்துக்கள் எல்லா டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணும் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டம் உங்களுக்கு எல்லாம் முக்கியம் அனுப்பிடுங்க

ஃபைபர் புரோட்டீன் அதோட சேர்த்து வந்து உங்களுக்கு இந்த பாடி கீ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு செட்டா நீங்க எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ்க்கு உங்களுக்கு ஒரு செட் எடுக்க முடியல நான் வந்து எனக்கு வந்து பத்தில நல்ல நாலு பேமெண்ட் எடுக்க முடியாது ஒரு செட்டும் எடுக்க முடியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்க என்ன செய்யலாம் பாடி கீ ப்ரோட்டீன் ஓகே இது ரெண்டும் எடுத்துட்டு டபுள் எக்ஸ் நீங்க எடுத்துட வேண்டிதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு சேஞ்சஸ் வந்ததுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ்ல இருக்கிற அத்தனை உங்க உடம்பு வந்து ஓவால் பண்ணும் அப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம் உங்களோட அப்ளைன் கிட்ட நீங்க செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஓகே ஒரு மாசம் தேர்ட்டி டேஸ் பேக்கேஜ் நீங்க எடுக்கலாம் டேஸ் எடுக்கலாம் யூ செக் வித்ய அப்ளைன் சோ இந்த மாதிரி எடுக்கிற சமயத்துல உங்க உடம்புல முதல்ல செந்தியில் நிறைய விஷயம் சொன்னாரு உங்க உடம்பய வந்து ஒரு புது புது பர்சனா நீங்க மாறிடுவீங்க உங்க உடம்புக்கு வந்து ஒரு பெரிய உடம்பு உங்களுடைய ஆகன் உங்களுடைய உடம்புக்கு வந்து வாய் வாயிருந்தா பேசும் நன்றி சொல்லு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஏன் இதெல்லாம் எனக்கு குடுக்கலன்னு கேட்கும் சோ இப்ப நீங்க குடுக்குற சமயத்துல உங்களுடைய ஸ்கின் உங்களுடைய முகம் உங்களுடைய முடி பாருங்க எல்லாரும் சொன்னாங்க முடி வளருதுன்றாங்க முகம் நல்லா ஆயிடுச்சுன்றாங்க ஸ்கின் அழகா இருக்குன்றாங்க என்ன காரணம் ஏன்னா இன்னைக்கு இதுல கொலேஜன் சேர்த்திருக்காங்க கிரீன் டீ சேர்த்திருக்காங்க நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும் சோ கங்கராச்சுலேஷன்ஸ் அகெயின் என்ன எடுக்கலன்னா உடனே நிகழ்ச்சி முடிச்சானே உங்க அப்பலாம் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு மெசேஜ் போடுங்க யோசிச்சுட்டு இருக்காதிங்க காலத்தை தாழ்த்தாதீங்க இன்னைக்கு இதுதான் சரியான நேரம் முடிவு பண்ணி எடுத்து உங்களுடைய பாடிய நீங்க டேக்கே பண்ணீங்க நீங்க இன்னைக்கு டேக் ஏப் பண்ணல நாளைக்கு உங்களை டேக் கேர் பண்றதுக்கு நிறைய மெடிக்கல் சென்டர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அங்க போனீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க ஒண்ணும் பேச முடியாது அப்புறம் வந்து இங்க வெட்டணும் அங்க வெட்டணும் கையை வெட்டணும் காலை வெட்டணும் செஞ்சு சொன்னால வயிறை வெட்டணும் வயிறு சின்னதாக்கணும்ட்டு பல பிரச்சனை வந்துடும் நமக்கு அதெல்லாம் வேணாம் சரி நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் கடைசியில் ஜேஸ் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன் நாளைக்கு சாயந்தரம் வந்து நமக்கு ப்ரோன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது ஓகே மறந்துடாதீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்களா உங்க குரூப்ல இன்னைக்கு நைட்டு லெவன் ஓ கிளாக்குள்ள நீங்க எல்லாம் அப்டேட் பண்ணிருந்தோம் அப்டேட் பண்ணிருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து லீடர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க ஸோ செவன் ஓ கிளாக் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ப்ரோக்ராம் எயிட் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணோம் அன்னி பத்தாயிடுச்சு ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட நீங்க எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு நல்ல விஷயங்கள் நிறைய நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நாலு சிறப்பா இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஓகே நோய் வந்துகிட்டு தான் இருக்கும் புது புது நோய் வந்துகிட்டு தான் இருக்குது அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு நியூட்ரல் ஆயிட்ட உங்க வாழ்க்கையில நினைச்சுக்கோங்க பாடிக்கே உங்க வாழ்க்கையில நினைச்சுக்கோங்க டபுள் ஆக்ஸா உங்க வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா நீங்க வந்து உங்க வாழ்க்கைய தொடரணும் அப்படின்னே நானே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் வெல்னஸ் கட்சியிலா பாய் குட் நாய்